உலகராமணந்துவதற்கரியவன் நிலவலாவிய நிர்மலி வேணியின் அலையில் சோதிய நம்பலத்தாடுவான் மல்ல சிலம்படி வாழ்த்தி உணங்குவான். நாயக நன்மகி நாராயண கைநளி நபஞ்ச சாயக சாம்பவ சங்கரி சாமளி சாதன சிவாய மாலினி வாராகி சுரளி மாதங்கி என்றே ஆயகையாதி உடையால் சரணம் மரணமக்கே ஆத்தாளையங்கள் அபிராம வெள்ளியண்டமில்லாம் பூத்தாளை மாதளம் பூநிறத்தாளை புவியடங்க காத்தாளை எங்கையில் பாசாகுதும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணீர் தொழுவார்க்கூறு திங்கில்லையே. முருகனே செந்தில் முதல்வனே மாயவன் முருகனே ஈசன் மகனே உருகை முகன் தம்பியே என்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். எல்லாம் வல்ல தவத்திரு ஆறுமுக அரங்க மகாதேசிகர் அவர்களுடைய 80வது அவதார திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்ற இந்த திருவிழா வைபவத்தில் இன்றைக்கு ஓங்காரக்குடில் ஒரு குதூகல கொண்டாட்டத்தில் மூழ்கியிருக்கிற போது அந்த திருவிழாவிலே ஒரு நாள் கலந்து கொண்டு உரையாற்றுகிற ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு இன்றைக்கு வாய்த்திருக்கிறது. நான் துறையூருக்கு பலமுறை வந்திருக்கிறேன். ஒரு முறை கூட இந்த பக்கம் வரவில்லையே என்ற வருத்தம் அதிகரித்து இருக்கிறது. இமயம் என்று தங்களை கருதியவர்களெல்லாம் இந்த ஓங்காரக்குடில் இதயத்துக்குள் வீசுகிற அறக்காற்றை நுகர்ந்தாலே அவர்கள் தங்களை பற்றிய உயர்ந்த எண்ணங்களை மாற்றிக்கொண்டு நான் எதுவுமே இல்லை என்று கரைந்து போகிற கற்பூகமாக மாறிவிடுவார்கள். இது சத்தியமாக நான் உணர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை. பாலாஜி அவர்கள் என்னிடத்தில் தொலைபேசியில் அழைப்பிதழை அனுப்பி வைத்து விட்டு வந்ததா என்று கேட்கிற போதே அருளாளரை பற்றி அடிகளாரை பற்றி தவம் செய்த தவமாம் அந்த பெருமகனாரை பற்றி சொன்னதெல்லாம் இன்றைக்கு கண்கூடாக கண்டு உணர்ந்து வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்ற ஒரு உணர்வை இன்றைக்கு நான் இந்த ஓங்காரக்குடிலே பெற்றேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். கண்டபோது எல்லாம் வாடினேன். அந்த வாட்டத்தை தீர்க்க அவதரித்த வள்ளல்தான் நம்முடைய தவத்திரு அடிகளார். உண்மையிலேயே நெஞ்சம் நெகிழ்கிறது. எங்கெல்லாமோ இருமுடி சுமக்கிறார்கள், எங்கெல்லாமோ இருமுடி சுமக்கிறார்கள். ஒரு முறை இங்கு வந்தாலே அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இருமுடி சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அதை கூட அன்னதானம் என்று சொல்லாமல் அருட்பிரசாதம் என்று வழங்குகிற பேரருள் இருக்கிறதே, அது மனித நேயத்தின் அடையாளம். வேறுள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா என்பான் கவி சக்கரவர்த்தி கம்பன். கம்பனே வந்தால் கூட இந்த மானுட சிகரத்தை கண்டு மயங்கி இன்னொரு காவியம் படைத்திருப்பான். இவ்வளவும் செய்துவிட்டு இவ்வளவும் செய்துவிட்டு செய்து கொண்டு
ஏதும் அறியாத குழந்தை போல் அல்லவா அந்த தவத்திற் கோலம் இருக்கிறது. உண்மையிலேயே நாமெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள், அவர்களுடைய அருட்பார்வைக்கு நாம் ஆளாகியிருக்கிறோம் என்ற ஒரு பெருமை இந்த பிறவிக்கு போதும். அற்புதம், ஆனந்தம். இந்திய தேசத்திற்கு என்று ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. ஒருவன் அமெரிக்காவிலே பிறந்தால் பெரிய பணக்காரன் என்று பெருமை பெற்று வாழலாம். ஒருவன் சீனாவிலே பிறந்தால் பெரிய உற்பத்தியாளன் என்று பெருமையை பெறலாம். ஜப்பானிலே பிறந்தால் சிறந்த தொழில்நுட்ப அறிஞன் என்ற பெருமையோடு வாழலாம். ஜெர்மனியிலே பிறந்தால் சிறந்த உலகின் தலை சிறந்த போர் வீரன் என்று பெருமை பெற்று வாழலாம். பாரத திருநாட்டில் பிறந்தால்தான் மனிதன் மனிதனாக வாழ்வான் என்ற பெருமிதத்தை பெறலாம். அந்த மனிதருக்கு அப்பாற்பட்ட மானுட தெய்வம். இந்த அரங்கில் அமர்ந்து பேசுவதற்கு கூட ஒரு தவம் இருந்தால், ஒரு அருளாளருடைய அருள் ஞானம் இருந்தால்தான் இங்கே வர சாத்தியமாகும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பார் மணிவாசகர். இந்த நாளில் இந்த நேரத்தில் அவருடைய திருவடியை நான் வணங்க வேண்டும் என்று அவருடைய அருள் இருக்கிறது. அதனால் எனக்கு ஏதோ ஒன்று வாழ்க்கையில் மலர் இருக்கிறது என்றுதான் நான் மனதுக்குள் மகிழ்ச்சி மத்தாப்பை கொளுத்தி கொண்டு அந்த மகிழ்ச்சியில் பேச வந்த தலைப்பு கூட மறந்து போயிருக்கிறேன். ரொம்ப அழகு. பல்வேறு தமிழறிஞர்கள் இங்கே வரிசையாக வர இருக்கிறார்கள். எல்லாருமே மெத்த படித்தவர்கள், மேலான பெருமைக்குரியவர்கள், ஊடகத்தில் வருபவர்கள். என்னை அறிமுகம் செய்கிற நண்பர் கூட சொன்னார், நான் சத்தியமாக இந்த மேடையில் சொல்லுகிறேன், ராஷ்டிரபதி பவனுக்கு அழைக்கப்பட்டு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய திருக்கரத்தால் தேசிய விருது என்ற சான்றிதழை பெற்றதை விட தவத்திரு அடிகளாரின் திருக்கரங்களால் பொன்னாடை பெற்றதைத்தான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இது கிடைக்காது. நாம் விரும்பி மழை வராது, அதுவாக விரும்பினால்தான் கிடைக்கும். அந்த கருணை கார்மேகத்தினுடைய அருள் மழையில் நனைந்திருக்கிற இத்தனை அடியார்கள் மத்தியிலே பேசுகிற பெரும் பேறு இன்றைக்கு வாய்த்திருக்கிறதென்றால், உண்மையிலேயே என்னுடைய வாழ்நாளில் இது ஒரு பொன்னாள் என்று கருதி அவருடைய புகழ் மணக்க என் உரையை தொடங்குகிறேன். எனக்கு திருஞான சம்பந்தர் என்று தலைப்பிடுத்திருக்கிறார்கள். நான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், இந்திய தேசத்திற்கென்று ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. இது காலங்காலமாக ஞானிகள் நடமாடிய புண்ணிய பூமி. இது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. சித்தர்கள் அவதரித்த புண்ணிய பூமி இந்த பூமி. ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது என்பார் ஔவையார். கல்வி வேறு, ஞானம் வேறு. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை அறிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். காரணம், சில லட்சங்களை செலவு செய்து பல கோடிகளை சம்பாதிக்கிற இயந்திர பிள்ளைகளை உருவாக்குவதற்கு குடும்பம் தயாராகிவிட்டதே தவிர, மனிதனை மனிதன் நேசிக்கும் இதயமுள்ள பிள்ளைகளை உருவாக்க மறந்து கொண்டு போகிறார்கள். அது மறவாதிருப்பதற்கே ஞானசம்பந்தரை நான் தேர்வு செய்தேன். நான் இங்கே கதை சொல்ல வரவில்லை. ஞானசம்பந்த பெருமானையோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளையோ, மணிவாசக பெருமானையோ, நாவுக்கரசரையோ பற்றியும் அல்லாமல் மற்ற ஏனைய அடியார்களை பற்றி 63 நாயன்மார்களுடைய திவ்ய சரித்திரம் தேசம் முழுவதும் பேசப்படுகிற செய்தி.
பதினாறு ஆண்டுகளே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதிலல்ல, எதை எதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம் என்பதை இந்த நாட்டில் நிரூபித்த ஞான கடல் ஞான சம்பந்த பெருமாள். ஞான சம்பந்தரையும் நாவுக்கரசரையும் மணிவாசகரையும் சுந்தரரையும் நீங்கள் தனித்தனி பார்க்க வேண்டாம், தவ திரு அடிகளாரின் அருளாசியிலேயே அத்தனை பேரையும் பார்க்கலாம். நால்வருள் ஒருவராகி, நால்வரும் ஒருவராகி, உண்மையிலேயே ஒரு நெஞ்சம் நெகிழ்கிற எலும் இது உடம்பு ஊன் உடம்பு உருகுகிறது. நான் பாருங்க, என்பு நைந்து உருகும்னா, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் நான் பார்த்ததே இல்லை. நாளை முதல் செல்லுகிற ஆன்மீக கூட்டங்களிலெல்லாம் இந்த ஓங்கார குடிலை சொல்லித்தான் பேசுவேன். வரட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும். எல்லாருக்கும் தெரிந்தால் இப்படிப்பட்ட ஒரு அறச்சாலை பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்று பதிற்றுப்பத்து சங்க இலக்கியம் பாராட்டுகிற ஒரு மன்னனை, வந்தவருக்கெல்லாம் அன்னத்தை வாரி வழங்குகிற பசிப்பிணி மருத்துவரை படித்திருக்கிறோம், இன்றைக்கு நேரிலே பார்க்கிறோம். இந்த மண்ணிலே உதித்த அவதார புருஷர்கள் காலங்காலமாக ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அவதாரங்கள் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. அடியார்களுடைய அவதாரங்கள், ஆண்டவனுடைய அவதாரம் நின்றுவிட்டது. பத்து அவதாரத்தோடு அது நிறைவேற்றுவிட்டது. இனி ஆண்டவன் அவதரிப்பதை விட அடியார்கள்தான், ஞான குருமார்கள்தான் தோன்றுவார்கள். காரணம், அன்றைக்கு ஒரு இரண்யன் இருந்தான், ஒரு சூரபத்மன் இருந்தான், ஒரு ராவணன் இருந்தான், ஒரு பத்மாசுரன் இருந்தான். அவனை அடையாளம் தெரிந்தது, அவனை அழிப்பதற்கு அவதாரம் தேவைப்பட்டது. இன்றைக்கு அவதாரம் வந்தாலே தோற்றுவிடும். யார் ராவணன், யார் துரியோதனன், யார் சூரபத்மன் என்று நமக்கே அடையாளம் தெரியவில்லை. அப்படியானால் அழிப்பதை விட திருத்துவதுதான் மேலானது. அந்த திருத்துகிற பணியை இந்த ஞான குருமார்கள் தான் செய்ய முடியும். ஞான சம்பந்தருடைய வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும். பதினாறு ஆண்டுகள் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து மிக பிரம்மாண்டமான ஒன்றை சாதித்த பிள்ளை. சகமார்க்கம், சன்மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், ஆண்டான் அடிமை, தாசமார்க்கம், நான்கு மார்க்கத்திலும் நான்கு அடியார்கள் பயணப்பட்டாலும் இது மகன்மை முறை, அப்பா பிள்ளை உறவு முறை. நாவுக்கரசரோ ஆண்டான் அடிமை உறவு முறை, சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ நட்பு முறை, மணிவாசகர் தேர்வு செய்தது சன்மார்க்க முறை. இது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு முறை. குழந்தை அழுகிறது, அம்மா அம்மா என்று அழுகிற போது இந்த குழந்தைக்கு உமையம்மையே ஞானப்பால் ஊட்டியதாக நாம் படித்திருக்கிறோம். அந்த வரலாறு சொல்லுகிறது. அந்த பச்சிளம் குழந்தை கூட அம்மா என்று தான் அழைக்கிறது. ஆனால் இந்த மண்ணில் என்ன நிகழ்கிறது? நம்முடைய ஆறுமுக அரங்கமா தேசிகர் தவத்திரு அடிகளாரிடத்திலே எனக்கு அதிகமான இன்னும் அன்பும் பாசமும் பீரிட்டு வருவதற்கு காரணம், அவர் வள்ளலாரை ஒரு கண்ணாகவும் வள்ளுவரை ஒரு கண்ணாகவும் வைத்து தமிழை நேசிக்கிற பெருமை இருக்கிறதே. ஆனந்தம் ஆனந்தம். ஏன்னா உலகத்திலேயே ஒரு உயர்ந்த மொழி நம் மொழி, அற்புதமான மொழி. உலக மொழிகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்த அறிஞர் கால்டுவெல், உலகில் நான் அறிந்த அவர் அறிந்தது 63 மொழிகள். நான் அறிந்த 63 மொழிகளில்
வாழ்த்துவதற்கு உரிய ஒரே மொழி தமிழ் மொழி என்று வரலாற்றில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த மொழியை பேசுறதுக்கு ஒரு பெருமை நமக்கு கிடைச்சிருக்கு. அம்மா என்ற அழகான சொல் இருக்கிறதே, ஞானசம்பந்தருடைய திருவாயில் மலர்ந்தருளிய அந்த அழகிய தமிழ் சொல் அர்த்தமுள்ள சொல். அன்பு தாய்மார்களுக்காக சொல்றேன். ஆ என்பது உயிர் எழுத்து, தமிழின் முதல் எழுத்து. இம் என்பது மெய்யெழுத்து, மெய் என்றால் உடம்பு என்று ஒரு பொருள். மா என்பது உயிரும் உடம்புமான எழுத்து. ஆ என்பதை கருவில், அந்த ஆ என்ற உயிரை கருவிலே வாங்கி இம் என்ற உடம்பை அவள் தருவதற்கு 10 மாதம் ஆகிற காரணத்தால் மெய் எழுத்துக்கள் 18, 10வதாக வரக்கூடிய எழுத்தாகிய இம் என்ற எழுத்தை பக்கத்தில் வைத்து உயிரும் உடம்புமாக 10 மாதத்திற்கு பிறகு அவள் தருவதால் மா என்ற எழுத்தை நிறைவிலே வைத்து ஆ இம் மா அம்மா என்று ஒரு பொருளுடைய அர்த்தம் பொதிந்த ஒரு சொல் அம்மா என்ற அழகான சொல். இதை நாம் குழிதோண்டி புதைத்துவிட்டு குழியில் இருக்கிற மம்மியை கொண்டு வந்து குடியேற்றி விட்டோம் இல்லையா? நான் தப்பா சொல்லலையே? நம்மை பற்றியே நமக்கு ஒரு மதிப்பீடு இன்னைக்கு தெரியல. நம்மை பற்றியே நமக்கு தெரியல, நம்மை மொழி நம்முடைய மொழியும் தெரியல. அருள் கூர்ந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் வார்த்தைகளுடைய வடிவத்திலே வழங்கிய மொழி நம்முடைய மொழி. நாம் பின்னாடி பார்க்க போறோம். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், வெறும் மார்க் வாங்குற பிள்ளையே மதி வரவேற்பு கொடுக்குறோம். நான் உங்களை கையெடுத்து வணங்கி கேட்குறேன், இந்த இடத்துல சொல்லாமல் நான் எங்கே வைக்கிறது? 200க்கு 200 மார்க் எடுக்கிறவனை நீங்கள் பாராட்டுங்கள், ஆனால் 40, 50 எடுக்கிற பிள்ளையை தாழ்த்தாதீர்கள். 200க்கு 200 எடுக்கிறவனெல்லாம் பிற்காலத்தில் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் போய்விடுவான். 40, 50 எடுக்கிறவன் தான் தாய் தந்தையின் பக்கத்திலே இருந்து கடைசி வரைக்கும் தொண்டு செய்வான் என்றால் அருகிலிருந்து அரவணைப்பவன் தான் மனிதன் என்று நேசியுங்கள். எல்லாத்திலையும் உயர்வு இருக்குது, எல்லாத்திலையும் நம்ம தாழ்வு பார்க்க வேண்டாம். காக்கா என்ன நினைச்சுதான், ஒரு நாள் பஞ்சவர்ண கிளியை பார்த்து என்ன அழகாக இருக்கிறது இந்த கிளி, நாம இப்பொழுது கரேன்னு இருக்கிறோமே, உலகத்தில் நாம தான் மோசமோ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற போதே ஒரு வேடுவன் வந்து அந்த கிளியை பிடிச்சிக்கிட்டு போனா அந்த காக்கா பின்தொடர்ந்து போகுது, எங்கே தான் கொண்டு போகிறான்னு. கொண்டு போன வேடுவன் ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து பச்சை மிளகாய் கொண்டாந்து அந்த நாக்கில் தடவி வெல்கம் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, கிளி கூட தமிழ் பேசக்கூடாதுன்னு விரும்புகிறான். வெல்கம் சொல்லு, குட் மார்னிங் சொல்லுன்னு அதை துன்பப்படுத்துகிறான். வெளியில் பார்த்துருந்த, வேடிக்கை பார்த்துருந்த காக்காய்க்கு கதறல், என்னடா நாம என்னமோ நினச்சோம் அழகான கிளின்னு, அதை தான் அதுக்காக அனுபவிக்கிறதுக்கு கொண்டு போகிறான்னு இவன் என்னமோ பண்ணுறான, துன்பப்படுத்துகிறானேன்னு நினைக்கிற அதே நேரத்தில் அன்னைக்கு அமாவாசையினால் அடுத்த தேர்வில் இருக்கிற அம்மா சாதத்தை கொண்டு வந்து சோத்தை கொண்டாந்து மதில் மேலே வச்சு கா கா கான்னு கத்துது. அப்போ தான் காக்கா நினச்சிதான், நான் சொல்கிற மாதிரி சொல்லுன்னு அந்த அழகான கிளியை அவன் துன்பப்படுத்துகிறான். நான் கேட்கவே இல்லை, இந்த அம்மா நான் கத்துற மாதிரி கத்துதுன்னா நான் கூட பெரியாள் தான் போல இருக்குதுன்னு தன்னை பற்றி ஒரு மதிப்பீடு தனக்கு வந்தது. யாரும் குறைந்தவர் இல்லை, யாரும் உயர்ந்தவர், எல்லாமே சமம். இந்த மானுடத்தில் அந்த எண்ணம் வரணும். நான்லாம் 36 ஆசிரியன் சொன்னார், என் பிள்ளைகளை நான் ரொம்ப ரசிப்பேன், ரொம்ப ரொம்ப ரசிப்பேன், எல்லாரையும் சரி நிகர் சமமாக பார்ப்பேன். நம்ம எவ்வளவும் படிச்சுட்டு நம்ம போய் வேறுபாடு பார்க்கப்படாது. தமிழ் முதல் தாளை திருத்தி கையில் கொடுக்குறோம், ஒரு பொண்ணு கமலான்ற பொண்ணு 95 மார்க், ஸ்கூல் ஃபஸ்ட்டு, சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு, கிளாஸ் ஃபஸ்ட்டு. முதல்ல அந்த பேப்பரை தேடி அதுங்கிட்ட கொடுத்தேன், ஏன் ஒரு சந்தோஷத்தை முதல்ல பார்ப்போம்.
வாங்கிக்கிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு 100 ரூபா குறையிறவன் எவ்வளோ வேதனை போடுவானோ அவ்வளோ கஷ்டப்படுது, கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கே ஆச்சரியம், ஏண்டாமா ஏன் ஏன் இந்த 5 மார்க் எங்கே போச்சுன்னு எங்கள் அம்மா அப்பா திட்டுவாங்க சார், எங்கே போச்சு, எனக்கு ஃபீலிங்காக இருக்குது சார். இந்த பக்கம் பார்க்குறேன் கண்சாமி கலகல கலகல என்னடான்ற அந்த 5 எங்கட்டுக்குது சார். டே இதுக்காடா சிரிக்கிறேன்னு கிட்ட போய் கேட்குறேன், இதுவே எப்படி வந்ததுன்னு தெரியலன்னா. அடுத்த வார்த்தை ஒன்று சொன்னால் பாருங்கள், அதாங்க நான் கந்தசாமியை சுமக்கிறதுக்கு காரணமே அதுதான். என்ன சொன்னால் தெரியுமா சார், வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார், இந்த 5 அந்த பொண்ணுக்கே கொடுத்துட்றேன்னா. ஐயா, யார் ஒருவரிடத்தில் செல்வம் அளவாகவும் குறைவாகவும் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் என்ற பண்பாடு அவங்ககிட்ட இருக்குது. ஐயா, அடுக்கி வச்சிருக்கிற அரிசி மூட்டை தான் சுவாமி சொத்துங்கிறாங்கன்னா ஏன் அடுத்தவன் வயிறுக்கு போய் சேர்றது? யாது என்ன அழகு, என்ன அழகு. ஞானமே உருவானது அந்த பிள்ளைன்னா என்ன காரணம்? அன்னையின் அமுத பால், அந்த ஞான பால் அருந்தியதனால் அது பிற்காலத்தில் அத்தனை வெற்றிகளையும் பெறுவதற்குரிய ஞானத்தை பெறுகிறது. ஒரு தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லாத பிள்ளைகள் தான் தீவிரவாதிகளாக வருகிறார்கள் என்று இன்னைக்கு சர்வே சொல்லுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அவசியம் இதெல்லாம் சொல்லி அவனுங்க, கருவிகள் உலகத்தில் அகப்பட்டு கொண்டு திணறுகிற இந்த உலகத்தில் உறவுகளை பற்றி நாம் ஊட்டி வளர்க்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அந்த பிள்ளையினுடைய சாதனைகள் என்னென்ன? 16 ஆண்டுகள் இந்த பவனி வந்த அந்த பிள்ளை இந்த மண்ணிலே சாதித்திருக்கிற சாதனைகள் யாராலும் செய்ய முடியாது. அவரை 4 கூற பிரிச்சுக்கலாம். சமய புரட்சி, சமூக புரட்சி, கலாச்சார புரட்சி. எப்படி இந்த மானுடம் ஈடேற வேண்டும் என்பதற்காக வெள்ளாடையிலேயே தன்னை துறவு கோலம் பூண்டு, இன்னும் சொல்ல போனால் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்றால் இல்லறத்தாருக்கு உரிய ஒரு கடமை என்றால் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று காவி உடை தரித்திருக்கக்கூடிய ஒரு அடியாருக்கு இல்லறத்தான் தான் சோறு போட வேண்டும் என்ற நியதியை உடைத்தெறிந்து ஒரு வெள்ளாடையில் தோன்றியவன் கூட இல்லறத்தானுக்கு சோறு போட முடியும் என்று சபை சங்கம் சாலையை தோற்றுவித்தார் பிரகாச வள்ளலார். ஒரு புரட்சி துறவியாக இந்த மண்ணிலே வலம் வந்திருக்கிறார் இல்லையா? மிகப்பெரிய புரட்சியாளர் ஞான சம்பந்த பெருமான். சாதாரணமானது 2-3 விஷயங்களை மட்டும் நான் மையப்படுத்துறேன். அவர் கையில் எடுத்துக்கொண்ட கலாச்சார புரட்சி சாதாரணமானதல்ல. இன்றைக்கு இந்திய தேசம் என்று சொன்னாலே ஒரு கலாச்சாரமுடைய நாடு. வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டார்கள். அவர் கல்ச்சரை அக்ரிகல்ச்சர் என்றார். கலாச்சாரம், நாகரீகம், பண்பாடு, இந்திய நாட்டுக்குன்னு இருக்கிற கலாச்சாரம் இப்போ பாதை மாறி போய் கொண்டிருக்கிற ஆபத்தை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. மனதார சொல்றேன், இந்த ஞானங்களை, இந்த ஞான வடிவங்களை, இந்த ஞான நூல்களை, இந்த ஞானிகளை நாம் வணங்குங்கிற போது நம் தேசத்தை பற்றிய ஒரு நிலையை நமக்கு உள்வாங்கி கொண்டால் ஒழி இந்த தேசம் மாறுவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவர் ஒருவரை திருத்தினால் போதும். இன்னைக்கு கால நிலைமை மாறி போச்சே. நீங்க ஒரு திருமண விழாவில் பாருங்க, அருள் கூர்ந்து பாருங்க. இவங்கெல்லாம் மூத்தவர்கள், முந்தைய தலைமுறை கவலை இல்லை. இன்றைய தலைமுறையினுடைய கோலத்தை பாருங்க. சடை அணிந்து கொண்டு பூச்சூடி மங்களகரமாக வைத்திருந்த அந்த பெண்மையெல்லாம் இன்னைக்கு என்ன ஆகுது? ஒரு விசேஷம்னா எல்லாம் தலையை விரிச்சு போட்டுன்னு வந்து நிற்குது. என் பையன் கூட எழுதினான், உலகம் அழியுமா அழியாதான்னு, அழிஞ்சிரும்னு எழுதிட்டான். அன்றைக்கு ஒரு பாஞ்சாலி கூந்தலை விரித்தால் பிரபஞ்சம் மகாபாரத போர் வந்தது. இன்றைக்கு நான் பார்க்கிற பெண்கள் எல்லாம் கூந்தலை விரித்திருப்பதனால் இந்த பிரபஞ்சம் விரைவில் அழிந்துவிடும் என்றே கருதுகிறேன்னு எழுதினான். நம்முடைய கலாச்சாரங்க, நம்முடைய கலாச்சாரம் என்னென்ன வாழ்க்கை முறைகள் எவ்வளவு தெரியுமா? சாதாரணமானதல்ல, சாதாரணமானதல்ல. அந்த கலாச்சாரத்தினுடைய
வேறாக இருக்கிறார் ஞான சம்பந்தர் ஒரு இடத்துல. மயிலாப்பூரிலே சிவனேசு சிட்டியார் என்ற சிட்டியார் ஒருவர் இருந்தார். அந்த செட்டியாருக்கு பூம்பாவை என்ற ஒரு பெண் இருந்தாள். இன்னொன்று பாருங்க, சிவனேச செட்டியார் அவர், இவரோ பிராந்தன குலத்தைச் சார்ந்தவர். இருந்தாலும் தன்னுடைய மகளாரை பூம்பாவையை ஞானசம்பந்த பெருமானுக்கே மனமுடித்து கொடுக்க வேண்டும் என்று அவர் வளர்க்கிறார். 13வது வயதிலே அகவையிலே அந்த பெண் மறைகிறாள். எரித்த எலும்பையும் சாம்பலையும் கொண்டு வந்து பத்திரப்படுத்தி வைக்கின்றார் சிவனேசர் செட்டியார். என்றாவது ஒரு நாள் ஞான சம்பந்த பெருமான் இத்திருத்தலம் நோக்கி வருகிற போது, யாம் அவரிடத்தில் ஒப்படைப்போம், அவருக்கென்று வளர்க்கப்பட்ட பெண் என்று கருதுகிறார். அது மாதிரியே ஞானசம்பந்தரும் வருகிறார். எழுந்தருளிய ஞானசம்பந்தரை இல்லத்திற்கு அழைத்து சிவனேச செட்டியார் பூரிக்கிறார், என்னுடைய நோக்கம் நிறைவேறப் போகிறது. எந்த மகளை நான் இவருக்காக வளர்த்தேனோ அவளுடைய எலும்பையும் சாம்பலையும் கொண்டு வந்து எதிரிலே வைக்கிறார். பதிகம்பத்து பாடியதனால் 10வது மாதத்தில் உயிர்ப்பித்து எழுகிற குழந்தையைப் போல அன்றைக்கு என்ன வயதுடையதாக இருக்குமோ அந்த வயதிலே அந்த பெண் அவதரி தோன்றுகிறாள். சிவனேச செட்டியாருக்கு தடை நீங்கியது என்று கருதி இறந்த மகள் எழுந்துவிட்டாளே என்று அவர் மகிழவில்லை, நாம் மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்த எண்ணம் நிறைவேறப் போகிறது என்று மகிழ்ந்தார். மகிழ்ந்தவர் அவரிடத்தில் விண்ணப்பிக்கின்றார். ஆனால் ஞானசம்பந்த பெருமானோ அதை மறுக்கிறார். இவள் உயிரோடு இருந்த காலம் வரையில் உமக்கு மகள், இவள் இறந்த பிறகு எரிக்கப்பட்டு எலும்பும் சாம்பலுமாக எடுத்து வைத்த பிறகு யாம் மீண்டும் இவளை உயிர்ப்பித்திருக்கிறோம் என்றால் இப்பொழுது இவள் எனக்கு மகள் முறையாகிறாள். மகளை மணப்பது முறையோ? பேச முடியல சிவனேச செட்டியாரால். அன்பிற்குரியவர்களே, இந்த விதை எங்கே விருட்சமானது தெரியுமா? உலகமே வியக்கக்கூடிய சிகாகோ மாநாடு மேடையில் 21 நாற்காலிகள் போடப்படுகின்றன. 21வது நாற்காலியில்தான் இந்திய திருநாட்டின் சார்பாக, அதுவும் தமிழகத்திலே இருந்த ராமநாதபுரம் சேதுபதி அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு இளம் துறவி கோடியில் இருந்த 21வது நாற்காலியிலே உட்கார வைக்கப்பட்டார். அவர் அதற்காக வருந்தவில்லை, அமைதியாக போய் உட்கார்ந்தார். விட்டாதாரர்களும் மிராசுதாரர்களும் சீமான்களும் சீமாட்டிகளும் கூடியிருக்கிற அந்த அவையிலே அவரவர்களுடைய நாட்டினுடைய ஆன்மீகத்தை எடுத்துரைக்கிற போது இந்த இளம் துறவி சிங்கம் போல் எழுந்து நடந்து வந்து தன் குருநாதரை தியானித்து கொண்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று உரைக்கப்பட்ட அந்த அவையிலே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று, சகோதரர்களே சகோதரிகளே என்று முதன் முதலாக இந்திய தேசத்தின் ஆன்மீக கலாச்சாரத்தை அங்கே விதைத்தார் சுவாமி விவேகானந்தர். இதில் என்ன பெருமை? ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த சுவாமிஜியினுடைய பேச்சை கேட்ட மாத்திரத்தில் அந்த ஒரு வார்த்தைக்கு 5 நிமிடம் அந்த அரங்கம் அதிர்ந்தது. அங்கே கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிற செய்தி. மறுநாள் என்ன நிகழ்ந்தது? ஒரு அழகான பெண் ஓடி வருகிறாள். சுவாமிஜி பார்த்து சொல்லுகிறார், சுவாமிஜி நேற்று நான் உங்கள் உரையை கேட்டேன், நீங்கள் ஒரு அறிவு சூரியன், இன்றைக்கு ஊர் முழுவதும் உங்களுடைய வண்ணப்படங்களை ஒட்டியிருக்கிறார்கள், ஊரே உங்களை வரவேற்கிறது, அறிவின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களை பார்க்கிற போது நான் யார் தெரியுமா? உலக அழகி என்று பட்டம் சூட்ட பெற்றவள்,
உலக அழகியாகிய நானும் உலக அறிவாளியாகிய நீங்களும் மனம் புரிந்து கொண்டு ஒரு மகனுக்கு தாயும் தந்தையுமானால், ஒரு மகளுக்கு தாயும் தந்தையுமானால், உலகத்திலேயே அறிவும் அழகும் வாய்ந்த ஒரு குழந்தை அது என்ற பெருமிதத்தை பெறுமல்லவா சுவாமி தங்கள் திருவுளக் கருத்து எதுவோ என்று கேட்டபோது சுவாமிஜி சிரித்து கொண்டே சொன்னார், அம்மா உன்னுடைய எண்ணத்தை நீ வெளிப்படுத்தி விட்டாய், நீ சொல்வது போல நாம் அதை செயல்படுத்தினால் குறைந்தபட்சம் ஓராண்டு காலமாகவாவது காத்திருக்க வேண்டும், நீ நினைக்கிற அறிவும் அழகும் வாய்ந்த ஒரு பிள்ளை உனக்கு இப்பொழுதே கிடைத்து விட்டது, அந்த பிள்ளை நான் தான், பெற்ற தாய் நீதான் என்றார். இந்த விருட்சம் எங்கே உருவானதே? சிவனேச செட்டியார் இல்லத்திலே ஞான சம்பந்தர் விதைத்த விதை பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தருக்கு கை கொடுத்து உதவி அது விருட்சமானது. ஞானிகள் வார்த்தை என்றைக்கும் பொய்க்காது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பூமிக்கு புண்ணிய பூமின்னு பேரு. இந்த ஸ்தலத்துக்கு புண்ணிய ஸ்தலம்னு பேரு. ஏன் புண்ணிய ஸ்தலம் இது? ஏன் இந்த மெய்ஞானிகளுக்கு, நம்மை விட மேலா அந்த மெய்ஞானிகளை நாம் ஏன் வணங்குறோம்? விஞ்ஞானிகள் வேறு, மெய்ஞானிகள் வேறு. புறத்தே இருப்பதை தேடுபவர்கள் விஞ்ஞானிகள், அகத்தே தேடுபவர்கள் தான் மெய்ஞானிகள். அகத்தை நோக்கி பயணப்பட்டு அவர்கள் எடுத்துரைக்கிற அத்தனை ஆன்மீக அருள் வாக்குகளும் என்றைக்கும் பொய்க்காது. விஞ்ஞானி கண்டுபிடித்த ஒன்றை கூட இன்னொரு விஞ்ஞானி மறுக்கலாம், வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் உள்நோக்கிய பயணத்தை மேற்கொள்பவர்கள். காலங்காலமாக வாழையடி வாழையாக வந்த ஞான பரம்பரை இது, பூமி இது, பாரத பூமி, பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர், இந்நினைவகற்றாதீர் நாம் பாரதி. அதனால்தான் பாரதி கூட உலகத்துக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறார். என்ன பரிசு? நான் கொடுக்குற பரிசுக்கு விட உயர்ந்த பரிசை எவனும் கொடுக்கக்கூடாது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னார். வள்ளுவரை தூக்கி உலகத்துக்கு பரிசாக கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஞான பூமி இது. உட்கார்ந்த இடத்திலேயே உள்ளத்தை ஊடுருவி பார்த்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஞான வெள்ளர்கள், ஞான பெருமக்கள். அதில் இந்த புண்ணிய ஸ்தலம் இருக்கிறது, இது ஒரு அபாரமான ஸ்தலம். இங்கே நாம் பார்க்கறது, வள்ளலார் சொல்லுவார், மோட்ச சாம்ராஜ்யத்தின் திறவுகோலே ஜீவகாருண்ய ஒழுக்கம்னுவார். வள்ளுவன் உலகத்தில் சொன்ன அறம் என்ன தெரியுமா? அற்றார் அழிபசி தீர்த்தல். பாரதிக்கு ஒரு இடத்துல கோபம் வருது தெரியுமோ? தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்திடுவோம்னா. பசியை பற்றி எழுதுகிறார் திருவள்ளுவர். அதை விட யாராலும் சொல்ல முடியாது. பசியை பற்றி என்ன எழுதுறாரு? ஒரு பசித்த ஒரு மனிதன் சாப்பிட்டுட்டே இருக்கிறான், மத்தியான சாப்பாடு சாப்பிட்றான், சாப்பிட்டுட்டே இருக்கிற போது அந்த சாப்பிட்ற கூட ஒரு நிறைவு வராதா அவனுக்கு? ஏன் தெரியுமா? ஐயோ இப்போ பசியை நான் தீக்கிக்கினேன், அடுத்த வேளை ராத்திரி பசிக்குமேடா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு அவரை நினைச்ச அந்த எண்ணத்தை தீர்த்து வைப்பதற்கென்றே ஓங்காரக்குடில் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறையா? சாப்பிடும்போது அவன் நிறைவாக சாப்பிடணும், ஏன் அடுத்த வேலையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த வேலையும் உனக்கு ரெடியாக இருக்குது. இதுதான் என் தலையாய அறம். உலகத்திலே தலையாய அறம் எதுனா அடிவயிறு காயாமல் பார்ப்பது தான். அடிவயிறு காஞ்சா அறிவு தீஞ்சிரும். மத்திய பிரதேசம் காஞ்சா உத்தரப்பிரதேசத்துக்கு வேலையே இல்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? வீட்டில் தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார்.
தந்தைக்கு ஒரு குணம் உண்டு, தாய்க்கு ஒரு குணம் உண்டு. பள்ளி விட்டு துள்ளி ஓடி வருகிற பையனை பார்த்து அப்பா கேட்குற கேள்வி வேறு, அம்மா கேட்குற கேள்வி வேறு. அப்பா என்ன கேட்பார், என்னடா என்னென்ன மார்க் கொடுத்தாங்க, எதில் என்னென்ன மார்க்கு, அங்கேருந்து அம்மா உள்ளேருந்து வரும், ஆமாம் இவர் வாங்குகிற காலத்தில் வாங்கி வாங்கி குவிச்சிட்டாரு, போயா அப்படி வாடி செல்லாம், அம்மா கொடுத்தன தயிர் சோறு பத்துச்சா, நீயே சாப்பிட்டியா, எல்லாரும் கொடுத்துட்டியா. ஏன், அப்பா அறிவை நோக்கி பயணம் பண்ணுவார், அம்மா அடிவயிறை நோக்கி பயணம் பண்ணுவார். அவளுக்கு தான் ஏன் தெரியும், ஆண் எப்பொழுதும் மூளை சார்ந்து சிந்திப்பவன், பெண் எப்பொழுதும் இதயம் சார்ந்து சிந்திப்பவள். அதனால தான் என் தாய் வேற தந்தை வேறு. அடிவயிறு காஞ்சா இவன் மனம் என்ன ஆகானோன்னு கருதி தான் நம்முடைய தவத்திரு ஞான பெருமகனார் தாயாக மாதிரி அந்த தயாபர குணத்தை இங்கே செயல்படுத்தி கொண்டு வருகிறார். தாயினும் மேலான தயாபரம், தாயினும் மேலான தயாபரம், நூறாண்டுகளையும் தாண்டி இன்று பெற்ற அந்த ஞானத்தோ என்றும் இருந்து நமக்கு வழி நடத்தணும் அந்த திருவருள். வணங்கி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மனம் மொழி மெய்களால் வணங்கி பிரார்த்திக்கிறேன். வள்ளுவன் சொன்னானே, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகதின்றேல் மண்புக்கம் ஆய்வது மண். இந்த உலகம் நிலைபெறுகிறது என்றால் இத்தனை அதர்ம காரியங்கள் நடக்குது, எங்க பார்த்தாலும் தர்ம காரியமா நடக்குதா, எங்கெங்க இருக்குது? நான் உன்னே ஒண்ணு கேட்கிறேன் உங்களுக்கு, யாருக்காவது நீங்க அறிவுரை சொல்ல முடியுமா ஐயா? அப்போ பெத்த பிள்ளைக்கு கூட அறிவுரை சொல்ல முடியாத காலம். நானே சொல்றது, வாடாப்பா கலந்து உரையாடுவோம் வா, அட்வைஸ்னாலே போச்சு அவனுக்கு. ஒரு அம்மா சொல்லுது, என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டேன் இன்னைக்குன்னு. கூட இருக்கிற அம்மாக்கெல்லாம் சொன்னாங்க, எல்லா ரூட்லையும் நடக்கிறதானே சலிச்சுக்கிற, நீ வேற, என் பையன் வாத்தியார எல்லாம் இருக்கான், ஏன் அடம் பண்ணுறான், பசங்க அடிப்பாங்க பசங்க அடிப்பாங்கன்றான். மாதா பிதா குரு பிரச்சனைக்குரியதா போச்சப்போ, யாருக்காவது அட்வைஸ் பண்ண முடியும், நட்புக்கு கூட பண்ண முடியலையா? ஓராண்டு காலத்துக்கு முந்தி நான் விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தேன், விழுப்புரத்தில் பிறந்தனால பக்கத்தில் கிராமத்தில் போய் எங்கள் வயல் இருக்கிற ஊரில் பழைய காலத்து நண்பர் ஒருத்தர் பரந்தாமனை பார்க்கலான்னு பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படி போகிறேன், மழை பெய்யுது, மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும், அவர்கிட்ட பேசின மாதிரி இருக்குன்னு உள்ளே போய் உட்காறேன், வெளியிலே நிற்கலாம் போலது, அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது, அது பழைய காலத்து ஓட்டு வீடு. நாம் வாயும் சும்மா இல்லை, ஏண்டா பறந்தாம ஓடு மாற்றக்கூடாதான்னு, இப்போ எப்படி மாற்ற முடியும், அவதான் மழை பெய்யுதேன்னு. இப்போ இல்லைப்பா, சித்திரை வைகாசி வெய்ய காலத்தில் மாற்றலாம் இல்லையான்னு, அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாதேன்னு. ஓடு மாத்திர விஷயத்திலே இவன் இவ்வளோ வில்லங்கமாக இருந்தான், இவன் ஓட்டு மாத்திர விஷயத்தில் எப்படி இருப்பானோ சார். நம்ம சுற்றி இருக்கிறவெல்லாம் குதர்க்கமாக இருக்கிறான் சார், யாருக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல சார். இப்போ பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, பிள்ளைகளை எப்படி வளர்க்குறதுன்னே தெரியல. ஞான சம்பந்தரை நம்ம ஏட்டிலேயே தான் படிச்சிருக்கிறோமோ, உருவாக்க முடியுமானே நமக்கே திணற போகுது. அன்னைக்கு ஒருத்தன் ஜூக்கு உள்ள வந்து ஒரு பையன், 16 வயசு பையன், புலியே பார்த்துங்கிறான், புலி கூண்டுக்கு முன்னாடியே 2 மணி நேரமாக பார்த்துங்கிறான், புலியே டென்ஷன் ஆகி கம்பிக்குள்ளே கையை விட்டு ஓங்கி ஒரு அரை விட்டு அவனை மயங்கி கீழே விழுந்துட்டான். நரி கேட்டு தான், நன்றி கெட்ட புலியே, யாரையுமே அவன் பார்க்காம உன்னை தானே 2 மணி நேரமாக பார்த்துங்கிறான், ஆ நீ பாராட்ட வேணாம், அவனை ஏன் கை நீட்டி அடித்து கீழே மயக்கம் போட்டு வந்துட்டான், ஏ சும்மா இரு, 2 மணி நேரமாக என்னை பார்த்தான், அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இப்போ எம்மாம்பெரிய பூனன்றான். அவன் 2 மணி நேரமாக என்னை பார்த்து என்ன பிரயோஜனம், இன்னைக்கு தெரியலையே சார் பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. யார், ஏன் மாதாவும் பிதாவும் குருவும் புறக்கணிக்கப்படுற நிலைமை உருவது, அருள் கூர்ந்து சொல்கிறேன். ஞான சம்பந்தருக்கு பிறவே ஒரு விவேகானந்தர் தோன்றினார், இதை நிலைநிறுத்தினார், அந்த விதையை விருட்சமாக்கினார்னா, இந்த விருட்சத்தை காப்பாற்றுகிற பிள்ளை வேணும் இல்லையா?
காப்பாத்தணுமே, இனிமே நம்ம உருவாக்க வேணாம், படைக்க வேணாம், இருக்கிறத காப்பாத்தினா போதும் ஐயா. இருக்கிற இந்த தேசத்தை சொத்தை காப்பாற்ற வேண்டிய பிள்ளைகள் நமக்கு வேணும் ஐயா. அப்போ அதைத்தான் நான் பதற்றத்தோடு சொல்றேன். குடும்பமா வாங்க, பிள்ளைகளையும் அழிச்சு வாங்க. இந்த ஞான வள்ளலுடைய அருட்பார்வை பட்டாலே இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளையா வருவாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், இனி இந்த மண்ணை மிதிக்கும்தோறும் இந்த திருவருளை பெறணும்னு ஒரு பெரிய விருப்பம். குடும்பத்தோடு பெறுங்க, ஒரு வைப்ரேஷன், அதுக்கு நிகர் உலகத்திலே கிடையாது. நாம் அவரை பார்க்குறோன்றது பெருசு இல்லை, அந்த பார்வை நம்ம மேலே படணும், அதுதான் பெருமை. நான் சாமி போய் பார்த்தேன், இப்போ தரிசனம் பண்ணிட்டேன், அவர் அந்த அருட்பார்வை உன் மேலே பட்டுதா, அப்போ நீ பாக்கியசாலி. அதுதான் அவதாரம், அதுதான் ஆண்டவனுடைய திருவருளே. ஆண்டவன் அவதாரம், ஆண்டவன் எல்லா இடத்திலும் தோன்ற முடியாது என்பதற்காகத்தான் முருகப்பெருமானை தன் பிரதிநிதியாக அவரை அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த மண்ணுக்கு. இது புண்ணிய பூமி, இது துறையூர் அல்ல, முருகன் உறைந்திருக்கிற உறையூர். ரொம்ப அருமை, எதையுமே கூட படிக்க வேணாம், இந்த அனுபவத்தை உள்வாங்கினாலே போதும், இந்த அருளாசி இருந்தாலே போதும், குரு உபதேசம் இருந்தாலே போதும். அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை திரும்ப சொன்னாலே மிகப்பெரிய பலனை வாழ்க்கையில் கண்டிப்பாக பெறுவீர்கள், பெறுவோம். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தானங்க நமக்கு வாழ்க்கை. இந்திய தேசத்தின் ஆன்மீகமே நம்பிக்கை தானே. ட்ரெயினில் ஒருத்தன் பயணம் பண்ணுறான் சார், ட்ரெயினில் ஒருத்தன் பயணம் பண்ணுறான், இதில் ஒருத்தனங்கிட்ட கேட்குறான், அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு விபூதி திருநறு குங்குமெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படி பார்க்க முடியாத கடவுளை நம்புகிறேன்னா, அவர் சும்மா இல்லை. இப்போ இந்த ட்ரெயின் ஓட்டுறாருல டிரைவரு, நீ அவரை பார்த்துக்கிறியா? உடனே அவன் சொன்னான், பார்க்கலை. முன்பின் தெரியாத ஒரு டிரைவர் இந்த ரயிலை கொண்டு போய் ஒழுங்காக சேர்ப்பார், நீ நம்புறா இல்லையா? நம்புறியா இல்லையா? இந்த நம்பிக்கை தாண்டா கடவுள் தன்மை. இப்போ டீ விற்று போனான் ஒருத்தன், டீ வாங்கி சாப்பிட்டேன், அது என் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு நம்பி தானே குடிக்கிற. இந்த நம்பிக்கையின் தன்மை தான் கடவுள் தன்மைன்னு அவனுக்கு விளக்கினார். அந்த நம்பிக்கை, ஆனால் துன்பக்கடலில் உழந்து கொண்டிருக்கிறவனுக்கு நம்பிக்கை கூட வரமாட்டேன். சமயத்தில் ஊட்டி மலை மேலே பஸ்ஸு போகுது, 6:30 இருட்டுற நேரம், டிரைவர் சீட்டு பின்னாடி ஒருத்தன் உட்காந்துன்னு புலம்புறான், கொண்டாடி சரியில்ல, புள்ள சரியில்லை, ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை, எதுவும் சரியில்லை, வார்டு மெம்பர் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. டிரைவர் சொன்னார், கண்டக்டர் இவனை எடுத்த மாற்றி உகாரவை, வந்ததுலேருந்து என்ன டென்ஷன் ஆகிக்கணுக்கிறான். இல்லைன்னாத்த எதுவும் சரியில்லை, அதனால்தான் நம்பிக்கை இல்லாமல். நம்புடா, நம்பு, நிச்சயம் நிறைவேறும். எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு ஒன்றா ரெண்டு கண்ணும் தெரியல, இந்த பஸ்ஸு போகணுன்னு நம்பலை, அதோட விட்டான், முருகா முருகா இந்த பஸ் ஒழுங்காக போய் மலையில் சேரணும் சேரணும்னா, இந்த துன்பத்திலேருந்து அந்த துன்பத்துக்கு போட்டான். நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு தெரிகிறோம், பிரச்சனைகளுக்கு தீர்வு ஞான திருவடிகளை கொண்டு போய் வணங்கிட்டு அங்கே இறக்கிட்டு வாங்க, அது தானாகவே சரியாக போடும். நமக்கு அந்த மார்க்கம் தெரியாமல் இருக்கிறோம். யாருக்கு பிரச்சனை இல்லைங்க? யாருக்கு பிரச்சனை இல்லை சாமி? எல்லாருக்கும் அவரவருக்கு தகுந்த பிரச்சனை இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருடம் வந்து ராத்திரி 1:30 பாத்திரம் மண்டலம் திருடி ஒரு 3 மூட்டை கட்டிட்டான், தாத்தா தூங்குறான், பாட்டி தூங்குறான், அப்பா தூங்குறான், அம்மா தூங்குறான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வாண்டு மையம் வாண்டு பையன் பார்த்துக்கிட்டே இருக்குது, 3 மூட்டையும் கட்டிட்டு தூக்க போனான், ஏய் இரு, எல்லாரையும் எழுப்பிடுவேன், என் ஸ்கூல் பேக்கும் சேர்த்து வைக்கும் போ. ஏன்னா அவனுக்கு பிரச்சனை அதான், இந்த 3 மூட்டை பாத்திரம் போகிறத பற்றி அவனுக்கு நடக்குது. ஒரு 10 நாள் நிம்மதியாக இருப்பான் புள்ள, எல்கேஜி யூகேஜி கேஜி கேஜியா சுமக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வச்சுக்கிறான் இல்லை, எல்கேஜி யூகேஜி. அன்றைக்கி ஒரு பையன் பெரிய மூட்டையை தூக்கும் போது நானே கேட்குறேன், அம்மா என்னம்மா அதுன்னு, எதிர்காலத்தில் என் பிள்ளை மூட்டை தூக்காதுக்கு என்னை காப்பாற்றுவாயா, அதுக்கு தான் ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்க. ஏய் சுமப்பதாடா கல்வி, உள்வாங்குவது கல்வி, சுமப்பதல்ல உணர்வது கல்வி. நமக்கு தெரியலைங்க, எல்லாம் கால மாற்றம், தெரியல. ஏட்டு கல்வி, நான் ஒன்று நிறைய சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு, ஏன் ஞான குழந்தைன்னு அந்த குழந்தையை நம்ம சொல்கிறோம், அவர் என்ன எத்தனை புஸ்தகத்தை படித்தார், என்ன டிகிரி வாங்கினார்,
அது வேறு நம்ம நாட்டில் நிறைய பேர் அப்படி தான் கேட்கலாம், என்ன டிகிரி வாங்கியிருக்கிறீங்கன்னு, என்ன டிகிரி பெற்றிருக்கிறீங்கன்னு தான் கேட்கணும். டிகிரி வாங்கறதில்ல கூட நிறைய பேர் விற்கிறாங்க வாங்குறாங்க, அது வேறு விஷயம். கல்வி என்பது என்ன தெரியுமா? அழகாக சொன்னார் திருவள்ளுவர், கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. இந்த ஏழு சீர்லையும் பாருங்க, எங்கேயாவது துணைக்கால் இருக்குதா? ஏன் கற்றவனுக்கு தன்காலே போதும், துணைக்கால் தேவையில்லை என்ற தன்னம்பிக்கையை சொல்ற குரலையே அந்த குரல். நாம என்ன நினைக்கிறோம், அஞ்சு சப்ஜெக்ட் படிச்சாதான் பெரிய அறிவாளின்னு. நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, ஒரு போர் போட்டுக்கிறோம், ஏர்லாக்காய் போச்சு, தண்ணி எடுக்கலை, அஞ்சு வாளி தண்ணியை குழாயில் ஊற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபோர்ஸாக இறக்குது. ஊற்றின அஞ்சு வாளி தண்ணி மட்டும் வெளியில் வர்றதில்லை, ஏற்கனவே பூமிக்குள் ஊறி கிடக்கிற தண்ணீரை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த ஐந்து வாளி தண்ணீர் பயன்பட்டது போல, ஆண்டவனுடைய படைப்பில் நமக்குள் இருக்கிற ஞானம் ஊறி கிடக்கின்ற ஒன்று, அதை தோண்டி வெளியில் உலகத்துக்கு காட்டுவதற்குத்தான் இந்த அஞ்சு சப்ஜெக்டு துணை நிற்குமே தவிர அதுவே கல்வியாகாது. நாமெல்லாம் கல்வி கற்றவர்கள், ஒங்காரக்குடியில் இருக்கிற நம்முடைய அருட்திர தவத்தினுடைய தவத்திரு தவம் தவம் செய்த தவம் உணர்ந்த கல்வி, அது நம்ம படிக்கிற கல்வி, கல்வியின் வடிவமே அது. அதுபடி நம்ம உள்வாங்கணும், உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குதுங்க, படைக்கிற போதே அவனுக்கு ஒரு திறமை வச்சிருக்கிறான் ஆண்டவன். 4/8/72 நான் வேலைக்கு சேர்ந்தேன், ரெண்டு விஷயம். 4/8/72 வேலைக்கு சேர்ந்து அந்த ஆண்டு விழாவில், அந்த ஆண்டு விழாவில் ஒரு அரை மணி நேரம் எனக்கு கொடுத்தாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுங்க, புத்தகத்தில் எழுதியிருக்கேன். எனக்கு பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம்னா உயிர், அது வெறும் பாய்ஸ் ஆக ஹையர் செகண்டரி ஸ்கூலு, பாய்ஸ் மட்டும்தான் படிக்கிறான். ரெண்டு பையனை தேர்வு செய்ய, ஒருத்தனை துச்சாதன வேஷம் போட்டு ஒருத்தனை பாஞ்சாலியாக வேஷம் போட்டு ரெண்டு பசங்களுக்கு சொன்னேன், டே இது சினிமா இல்லைடா, நாம் போடுற சின்ன நாடகம், ஒரே புடவையை கட்டிங்கன்னா அந்த பையன் வருவான், இழுக்கிற மாதிரி இழுத்துக்கு இழுத்து போட்டுவிடாத, இழுக்கிற மாதிரி முந்தானை பிடிச்சி பாவனை பண்ணுறான்னு. சரி சார், ஓகே சார், எல்லாத்தையும் வாங்கினா அவன் வசனம் இவன் வசனம்லாம் ரிஹர்சல்லாம் பிரமாதம். மேடைக்கு என் நாடகம் வரப்போது ஒருத்தன் ஓடி வந்து சொன்னான், சார் 4 மணிலேருந்து ரெண்டு பேருக்கும் தகராறுன்னா, இன்னைக்கு என்னமோ ஆக போதுறான்னு நானும் வேறு வழி இல்லை, உள்ளே போட்டானுங்க. என்ன இனிமேல் என்ன பண்ணுறது, பயந்துக்கினே உட்காந்துருந்தான். அதே மாதிரி வந்தான், ஆடி விலைப்பட்ட தாதியினை உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன் சர்சர்னு உரி போட்டான் போடவே. இந்த பையன் பேண்ட் ஷர்ட்டையோடு நிற்குது, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் பாருங்கள், அப்படியே ரெண்டு கையும் எடுத்து தள்ள வச்சுக்கினான், ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, இந்த பாவி துச்சாதன இடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்று என்று உன்னை நான் வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றிவிட்டாயே. நான் அந்த வருஷத்திலே நல்ல நாடகம் அதான், இது நான் எழுதாத வசனம், படைக்கிற போதே அவனுக்குள் எழுதி வைக்கப்பட்ட வசனம். இதை நம்ம என்னைக்காவது தேடி இருக்கிறோமா பிள்ளைகிட்ட? தேடுங்கம்மையா, தேடுவது தான் கல்வி. அதனால்தான் பாரதி சொன்னான், தேடு கல்வி இல்லாத ஊரை தீக்கிரையாக்குவோம்னா, தேடணும் கல்வி. நாம் என்ன பண்ணுறோம், மனப்பாடம் பண்ணிட்டியா மனப்பாடம் பண்ணிட்டியா மனப்பாடம் பண்ணிட்டியா மனப்பாடம் பண்ணிட்டியா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், வருகிற பொங்கல் தினத்தன்று சன் டிவியில் ஒரு பட்டிமன்றம் வருது பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். அதில் கூட சொன்னேன், 1330 குரல்பாக்களை ஒப்பிக்கிற பிள்ளையை விட ஒரு குரல்படி வாழுகிற பிள்ளை தான் ஏன் உயர்ந்தவன். அந்த பிள்ளையை நாம் தீர்மானிக்கணும். இப்போ நம்ம அதில் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறது தான் நம்ம பெருமையை பாராட்டும், அதல்ல கல்வி. 16 வயதுடைய ஒரு பிள்ளை 81 வயதுடைய ஒரு சம பங்கு வச்சு பழகிறாருன்னா அதுதான் கல்வி. யார் அந்த 81 வயசு? நால்வரிலே மூத்த வயதுடையவர் அவர் தான். 81 ஆண்டு என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பவனி வந்த பெருமான் உழவாரப்படையேந்தி ஊர்தோறும் சென்று சிவாலயங்களுக்கு சீர்திருத்த பணிகளை மேற்கொண்ட பெருமான், அப்பழுக்கற்ற சிவாயனமை என்ற சிந்தனையாளர் நாவுக்கரசர் பெருமான். அவருக்கு என்ன வயசு? 81. ஞானசம்பந்தருக்கு என்ன வயசு? 16. பொருந்துமா? ஆனால் பொருந்தி இருக்குதே,
என் சமயம் தாயா பொருத்தம். அறிவு பார்த்தா அறிவு ரீதியில் பொருந்தாது, ஆனால் சமய ஆன்மீக ரீதியில் பொருந்தும். இன்னொன்று சொல்லட்டுங்களா, அனுபவம் வேறு அறிவு வேறு. அனுபவத்துக்கு நிகராக அறிவு தோத்து போயிடும், என்றைக்குமே ஜெயிக்காது. ஒரு வீட்டில் இப்போ பொங்கல் வரப்போதில்ல, ஒரு மாமியாருக்கு மருமகம் ரொம்ப படிச்சது, அது டாக்டரேட்லாம் வாங்கிடுச்சு. ஜவுளி கடைக்கு போச்சு, ஒரு 5000 ரூபாய்க்கு மாம்பழ கலரில் ஒரு பட்டு புடவை எடுத்துட்டு, அதே பார்டரில் அதே கலரில் அதே புட்டாவில் ஒரு 500 ரூபாய்க்கும் டூப்ளிகேட் வச்சுக்கிறான், அதையும் வாங்கிட்டுது. 500 ரூபாய் பில்லை எடுத்து 5000-ல் வச்சுட்டு, 5000 ரூபாய் பில்லை எடுத்து 500 ரூபாயில் வச்சு பேக்கிங் பண்ணி அதே அட்டையில் கொண்டு போய் ரெண்டையும் கொடுத்துருத்து. அத்த ரெண்டையும் பாரு, எதில் உங்களுக்கு வேணுமோ எடுத்துக்கங்க, 5000 ரூபாயெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு அதுதான் வேணும்னா கூட எனக்கு சந்தோஷம். இந்த பாட்டிமா பார்த்தது ரெண்டையும் எடுத்து, இந்த வயசில் எனக்கு எது கிடையாது, 5000 500 போதும். நான் கேட்குறேன், ஏ 1000 அறிவுகள் நீ பெற்றிருந்தாலும் அனுபவத்தை வெல்ல இயலாது. அதுதான் ஏன் இந்திய தேசம், அனுபவம் வழிகாட்ட வேண்டும், அறிவு பின்தொடர்ந்தால் அறிவுக்கும் பெருமை. அனுபவ ஞான கடல், அந்த சமுத்திரத்தின் சாரல் பட்டாலே போதும் நமக்கு, அவ்வளவு அனுபவம். அனுபவம் என்பது லேசா நினைச்சிடாதீங்க நீங்க, அந்த அனுபவ கல்வி. அந்த அனுபவமும் இந்த அறிவும் பயணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அனுபவத்தின் தோளில் அறிவு பயணமாகிறது. திருப்புந்துருத்தியிலே ஞானசம்பந்தரை சுமந்து கொண்டு பல்லக்கு வருகிறது. திருப்புந்துருத்தியிலேயே நாவுக்கரசர் பெருமான் எழுந்தருளியிருக்கிறார் என்று யாம் கேள்விப்பட்டிருக்கிறோமாகையினால், எங்குற்றாரோ அப்பர், எங்குற்றாரோ அப்பர்னு கேட்கிறார் ஞானசம்பந்தர். கீழேந்து ஒரு குரல் வருது, இங்குற்றேன் இங்குற்றேன். உடனே புள்ள குழந்தை அப்படியே பல்லக்கிறது எட்டி பார்க்குது, ஐயோ பழுத்த ஞான பழம் என்னை சுமப்பதா, அபச்சாரம் அபச்சாரம்னு குழந்தை அங்கே பல்லக்க நிறுத்திட்டு, அப்பரேன்னு குழந்தை, அப்பரேன்னு குழந்தை சொல்லுது, அப்பரே அண்ணா ரெண்டு அர்த்தம், தலைமையுடைய சான்றோரேன்னு அர்த்தம், என் அப்பரேன்னு ஒரு அர்த்தம், என் தந்தையாகிய நீ இந்த மகனை சுமக்கலாமாயா, தலைமை சான்றோராகிய நீ என்னை சுமக்கலாமாயா, அப்பரேன்னு குழந்தை சொல்லுது. ஆனால் நாவுக்கரசருடைய அனுபவத்தின் அந்த ஞான பழத்தின் திருவாய் மலர்ந்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா, அடியேன் அடியேன்னா என்ன அர்த்தம், அதாங்க தமிழில் இருக்கிற கலாச்சாரம் பண்பாடு நாகரீகம். எந்த வார்த்தையை அவர் சொன்னாரோ, நீர்தான் அப்பர்னு சொல்லலை, அது தப்பு, அவர் வார்த்தையை திருப்பினதா ஆயிடும், அது அபச்சாரம். மிகப்பெரிய ஞானிக்கு நாம் செய்த துரோகம்னு அவர் நினைச்சார். தமிழ் பண்பாடு தாங்க இதாங்க. அடியேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீர்தான் அப்பர்னு அதுக்குள்ள அர்த்தம். என்ன அழகு, இப்படி நாம பேசி பழகி இருக்கிறோமா? தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்குள்ள பேசுவோம் ஐயா, பேசுவோம் ஐயா, எல்லாமே ஊடகத்துக்குள் ஒளிந்து கொண்டோமே, பேச்சே போச்சே, டெலிஃபோனோட நின்றுருக்கலாம். இப்போ செல்போனு ஒன்று கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டம், அது நல்லா தான் இருக்குது, ஆனால் நல்லதை விட பொல்லாதது அதிகமாகுது.
டெலிஃபோன் இருக்கிற காலத்திலேயாவது அம்மா அப்பா பொண்ணு புள்ள காற்று வரலேன்னு வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற போது திடீர்னு மணி அடிக்கும், திபு திபு திபுன்னு நாலு பேர் ஓடியாருவாங்க, யார் ஃபோனை எடுக்கிறது, அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இப்போது செல்ஃப் டெலிஃபோனுக்கு மௌத்தும் போச்சு, ஆளாளுக்கு ஒன்று தனித்தனியாக வாங்கி வச்சதுனால செல்ஃபோன் ரிங்டோன் அடிச்சாலே வீட்டுக்குள்ளேருந்து திபு திபு திபுன்னு வெளியே போடுறான், ஏன் டவர் கிடைக்கல. வெளியில் இருந்தவனை உள்ளே கூப்பிட்டது டெலிஃபோனு, உள்ளே இருக்கிறவனை வெளியே அனுப்புனது அடுத்த கண்டுபிடிப்பு செல்ஃபோனு, உண்டா இல்லையா சார்? இதில் ரொம்ப கலாச்சாரம்லாம் போகுது சார், என்ன ஆக போதும், பயமாக இருக்குது. இந்த தாய்மார்கள்லாம் புண்ணியவதிங்க, ஒரு நல்ல பீரியடில் நாமெல்லாம் வாழ்ந்துட்டோம், நம்ம கூட சொல்கிறேன் எங்களையும் சேர்த்து, இனி வருங்காலம் என்ன ஆகும், பயமாக இருக்குது. ஒரு புதுசாக கல்யாணமான பொண்ணு, மதுரைக்கு பக்கத்தில் ஒரு பட்டிமன்றம், நான் தான் நடுவர், அந்த வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன், காபி சாப்பிட்லான்னு சேரில் உக்காடுறேன், அந்த டேபிளில் வச்சு இந்த செல்ஃபோனு மணி அடிக்குது, ரிங்டோன் அடிக்குது, பார்த்துட்டு நான் எனக்கு பகீர்னு ஆகி போச்சு. ஹஸ்பண்டு ஒன்று, ஹஸ்பண்டு டூன்னு போட்டு வச்சுக்குது. இன்னமான அவர் ரெண்டு செல் நம்பர் வச்சுக்கிறார் என்ன, அதுக்கு இப்படியா? நம்ம கலாச்சாரம் என்னங்க, ரொம்ப பயமாக இருக்குதுங்க, என்ன ஆகுமோன்னு பயமாக இருக்குதுங்க. ஏதோ இன்றைக்கி நாம் வந்து இவ்வளோ சிக்கல்லையும் நல்லா வாழறோம்னா, இந்த மூளை முடுக்குகளில் எங்கோ ஒரு நல்ல தூய ஆத்மா ஒன்று இருந்து வழி நடத்துகிறது என்றால் அது நம்முடைய ஓங்கார குடில் என்று உணர்வோம். உலகத்தில் இருக்கிற, பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஜீவாத்மாக்களும் ஐந்து புல இன்பங்களை அனுபவித்து அறத்தோடு வாழ்கிறதென்றால் ஒரு ஆத்மா ஐந்து புலன்களையும் அடக்கி ஆளுவதனால் அந்த ஆச்சரியமும் அதிசயம் நிகழ்கிறது. நான் சொல்றது சத்திய வார்த்தை. ரொம்ப வருத்தமா அப்பரேன்னு அவர் சொல்ற போது, அடியேன்னு சொல்லி நீர்தான் அப்பர்னு அவருக்கு உணர்த்துறாருனா எவ்வளவு நாகரீக சொல்லது. நமக்கு தெரியலையா, ரொம்ப வருத்தமா இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து டாக்டர் வெளியே வர்றாரு, கூட நர்ஸ் வருது, எப்படி நம்ம ஆப்ரேஷன் கேட்டார், கொன்னுட்டிங்க சாருன்னு. இது அந்த ஆளே மிரண்டு போனான், என்ன சொல்கிற நீன்னு. பாராட்டு தான் அந்த அம்மா, பாராட்டுறதுக்கு அந்த வார்த்தையா? அந்த ஆள் நம்ம தான் காப்பாற்றிட்டு தானே வந்தோம், அந்த அம்மா இப்படி சொல்லுது. வார்த்தைகள் எங்கேயோ போயிட்டுது ஐயா. அன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கிறான், போர்டு எழுதிக்கிறான் சார், நான் சரி நீங்களாம் போங்க சமுதாயத்தில் கொஞ்சம் பாருங்கள் என்ன எழுதுகிறான், என்ன பேசுகிறான், காதுபட அங்கே எழுதிக்கிறான் சார், இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதியிருக்காங்க. அவன் எதை நினச்சி எழுதுனான்னு எனக்கே தெரியல. பேச்சும் போச்சு, எழுத்தும் போச்சு, எல்லாம் போச்சு. ஒரே ஒரு வார்த்தை தமிழினுடைய மேன்மைக்கு அடையாளம் இந்த வார்த்தையா, இந்த ஒரே வார்த்தை. இன்னும் ரொம்ப நேரம் பேசலை, ரெண்டு பேரும் சொற்பொழிவா பண்ணாங்க, ஞான சம்பந்தர் நாவுக்கரசரும், நான் இதைத்தான் வலியுறுத்துவேன். கதை இருக்கட்டும், இதைத்தான் வலியுறுத்து. எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு, நினைச்சு நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்பரேன் அடியேன் ரெண்டே வார்த்தையா, ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளே உணர்வு பரிமாற்றத்தை நிகழ்த்துகிறது அன்னை தமிழிலுடைய அற்புதமான வார்த்தையை அந்த மேன்மையானவர்கள் கையாளுகிறார்கள் என்றால், அந்த தமிழை கையில் எடுத்து கொண்டுதான் தவத்திர் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் இன்னைக்கு அத்தனை ஞான நூல்களையும் தமிழில் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் இந்த பிரபஞ்சத்துக்கு. அவருடைய கட்டுரைகள் ஒவ்வொன்றும் அற்புதமான, நம்ம கரையேற்றும் ஐயா, ஒவ்வொரு கட்டுரையும் நம்ம கரையேற்றக்கூடிய கட்டுரைகள், என்ன அழகு. வள்ளுவரையும் வள்ளலாரையும் உள்வாங்கி என்ன ஒரு, அது வர்ணிக்க வார்த்தையே இல்லை, என்ன அழகு. பொறுமையாக படிக்கணும், இது கதை இல்லை கட கடகடன்னு படிச்சுட்டு போகிறதுக்கு. எனக்கெல்லாம் ஒரு பாராகிராஃப் மேலே போக மாட்டேன்னு, ஏன்னா அவ்வளவு ஆழம் இருக்குது உள்ள, அவ்வளவு ஆழம் இருக்குது, அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது, அவ்வளவு சித்தாந்தம் இருக்குது உள்ள, அவ்வளவு மானுட பண்புகள் உள்ளே இருக்குது, அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குது. அதுக்கு தான் பேர் தான் ஞானம்னு பேர், அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம்.
புரிஞ்சுக்கிட்டா அதை விட சுகம் உலகத்திலே கிடையாது. அப்போ நமக்கு அது பேரொருள் கிடைச்சிட்டதுன்னு அர்த்தம். அந்த ஒரே வார்த்தையிலே ரெண்டு பேரும் பரிமாற்றத்தில் எவ்வளவு பெரிய அற்புதத்தை சாதித்திருக்கிறார்கள், எவ்வளவு அழகு. அப்போ அனுபவமும் அறிவும் அங்கே சமமாகிறது பார்த்தீங்களா. அனுபவத்தையும் அறிவையும் பிரிப்பது அறிவியல் உலகம், அனுபவத்தையும் அறிவையும் இணைப்பது ஆன்மீக உலகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்ன அழகு, நான் நினச்சி நினச்சி பார்த்து பெருமைப்படு. இதே நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் பல இடங்களில் சந்திக்கிறார்கள். திருமறைக்காடு என்று அழைக்கப்படுகிற வேதாரண்யத்தில் சந்திக்கிறார்கள். பெரியவங்களுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க தெரியும். வேதாரண்யம் என்று போற்றப்படுகிற திருமறைக்காட்டிலே பல ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கிற சிவாலயத்தினுடைய கதவை திறக்க வேண்டும் என்பதற்காக முயற்சிக்கிறார்கள். மிகப்பெரிய சமய புரட்சி. ஞானசம்பந்த பெருமான் வருகிறார், நாவுக்கரசர் பெருமானும் வருகிறார். நான் ஞானசம்பந்தர் இறைவனுடைய மகன்மை இல்லையா, பிள்ளை இல்லையா, அன்னையின் அமுதப்பாலை அருந்திவர் அல்லவா. அந்த ஆளுடைய பிள்ளை நாவுக்கரசரை பார்த்து இந்த கதவை திறக்க நீர் பாடும், திருமறைக்காடு மறைக்காட்டு கதவு திறப்பதற்கு நாவுக்கரசர் 10 பதிகம் பாடுகிறார். 10வது பதிகம் பாடுகிற போது கதவு திறக்கிறது. நாவுக்கரசர் என்ன பண்ணார், ஆளுடைய பிள்ளையை பார்த்து அடியேன் ஒரு விண்ணப்பம், நீங்கள் 3 பதிகம் பாடணும். ஞானசம்பந்தர் 1 பதிகம் பாடினார், கதவு மூடி. ஐயோ, 16 வயதுடைய பாலகன் 1 பாட்டு பாடின உடனே செயல்படுகிறதே, நான் 81 வயதுடைய பழுத்த ஞான பழம் என்று பிரபஞ்சம் பாராட்டுகிறது, ஆனால் நான் 10 பதிகம் பாண்ட பிறகுதானே இந்த திருமறை கதவு திறந்தது. இப்போ 1 பாட்டுக்கு திறந்திருந்தா எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஒருவேளை நான் இன்னும் பக்குவப்படவில்லையோ, என்னுடைய பரமனுடைய திருவருளுக்கு நான் இன்னும் பக்குவப்படவில்லையோ, இதுதாங்க அனுபவத்துக்கு இருக்கிற பெரிய அற்புதம். அறிவு கணக்கு போடும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேள்வி கேட்கும். ஆனா அனுபவம், நான் இன்னும் பக்குவப்படவில்லையோ, தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற மனோபாவம் அனுபவத்துக்கே இருக்கிற மிகப்பெரிய ஆனந்தம். எந்த குறை எங்கு நடந்தாலும் தன் குறையாக எடுத்துக்கொள்ளுகிற அற்புதம் அது. ஐயா, அருட்பிரகாச வள்ளலாரை தரிசிக்க வேண்டும் என்று மதுராந்தகத்தில் இருந்து ரெட்டியார் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு வேகமாக புறப்படுறார். வள்ளல் பெருமகனார் எங்கே வெளியில் கிளம்பிடுவாரோன்னு அவசரப்பட்டு வேக வேகமாக சாட்டை கோலால மாட்டை தட்டி தட்டி விரட்டுகிறார். வண்டி வந்து நிற்பதற்கும் அருட்பிரகாசர் வெளியிலே புறப்படுவதற்கும் சரியாக இருந்தது. தரிசித்தேன் தரிசித்தேன்னு வண்டி ஊட்டி இறங்கி ஓடி வர்றார். வெளியில் நின்று இந்த வள்ளலாரை நிமிந்து பார்க்குற காணோம். அருட்பிரகாசர் 2 மாட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். 2 மாட்டுக்கு முன்னாடி போய் நின்று அவர் அழறார். ஏன், மாடுகளுடைய கண்கள் கலங்கி இருந்தது, உடம்பிலே சூடுபட்டிருந்தது. என்னை பார்ப்பதற்கு விரைந்து வர வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தானே ரெட்டியார் உன்னை அடித்து துன்புறுத்தினார். அப்போ நீ துன்பப்படுவதற்கு நான் தானே காரணம் என்று அந்த வாயில்லா ஜீவனுக்கு இந்த மாமனிதர் கண்ணீர் விட்டு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வரர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்ற அந்த அன்பின் அடையாளமாக அந்த வாயில்லாத ஜீவனுக்கு அந்த அருள் அழுதார் என்றால், இதைத்தான் அந்த தவறை கூட தன் தவறாக ஏற்றுக்கொள்ளுகிற மனோபாவம் ஞானிகளுக்கு மட்டுமே சாத்தியமாகும், ஞானிகளுக்கு மட்டுமே.
அப்போ பத்து பதிகம் ஒரு பதிகத்தில் மூடிய கதவு ஒரு பதிகத்தில் திறக்கப்படாதா? நான் இன்னும் பக்குவப்படவில்லையே. எல்லா இடத்திலையும் உண்டு. 120 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த எம்பெருமானார் உடையவர் என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீ ராமானுஜர் விசிஷ்டாத்வைதத்தை தோற்றுவித்த பெருமான் உங்களுக்கு தெரியும். அவருடைய அம்மான் திருமலை நம்பி 90 வயது பழுத்த ஞான பழம் திருப்பதிக்கு தரிசனத்திற்கு மேல் திருப்பதிக்கு பயணமாகிறார். கீழத்திற்கு எழுத்திருப்பதில் நிற்கிறார். காளி கோபுரத்தில் நிற்கிற போது அவரை பூர்ணகும்ப மரியாதை செலுத்தி அழைப்பதற்காக திருமலை நம்பி பரிவாரங்களோடு வந்திருக்கிறார். ராமானுஜர் ஆச்சரியப்பட்டார். பழுத்த ஞானப்பழமாக இருக்கக்கூடிய நீங்களா என்னை வந்து வரவேற்பது? யாராவது ஒரு சிறியவரை அனுப்பப்படாதா? ராமானுஜா, இந்த திருமலையில் நானும் தேடி தேடி பார்த்தேன், என்னை விட சிறியவர் எவரும் என் கண்ணுக்கு புலப்படலியலான். என்ன ஏதை நினைவுபடுத்துறேன், பெருமாள் மலை கோயிலுக்கு தினந்தோறும் அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு கூட இங்கிருந்து நெய்வேத்தியமாகிறதுன்னு பாலாஜி சொல்ல கேள்விப்பட்டேன். தன்னை தாழ்த்தி கொள்வது பெருந்தன்மையா? சாதாரணமல்ல. ஏன் மேலே இருக்கிற வெண்மேகம், மேலே இருக்கிற வெண்மேகம் உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் என்று அது பெருமை கொள்ளலாம், ஆனால் கீழே இறங்கி வருகிற கார்மேகம்தான் பூமியையே செழிக்க வைக்கும். இந்த நம்முடைய ஞானிகள் கீழே இறங்கி வந்த கார்மேகங்கள். இந்த நூற்றாண்டில் இந்த அருள் கார்மேகத்தின் அருள்மழையில் நாம் நனைகிறோம் என்றால் நாம் அத்தனை பேரும் பாக்கியசாலிகள், புண்ணியவான்கள். உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம். எந்த நூற்றாண்டிலோ நடந்தது நம் கண்முன்னாலே நமக்கு காட்சி தருகிறதுன்னா அது சாதாரணமானதல்ல. நினைந்து நினைந்து உருகி உருகி ஏற்று மகிழ்ந்து மகிழ்ந்து அருளால் நனைந்து நனைந்து நாம் தூக்கணும். அது இங்கே வந்ததுலேருந்து நானே ஒரு விதம் ஆயிட்டேன், நிஜமாக சொல்கிறேன். சத்தியப்பிரமாணமானது ஒரு உண்மை என்னன்னா, நாள்தோறும் நம்ம சக்திக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது சாப்பாடு போட்டால் இந்த மண்டபத்துக்கு வந்து போன பெருமையை நம்ம கடைபிடிக்கிறோன்னு அர்த்தம். எனக்கு அப்படி இருக்குது. என்ன சமையல் கூடத்தை போய் பார்க்குறேன், 4 பேர் இருக்கிற எங்கள் வீட்லையே உள்ளே போக முடியல. 1000 பேருக்கு சமைக்கிற இடம் மனம் விசுதியா? ஒரு பருக்கை காண, ஒரு ஈயை காண, ஒன்றை காண, அவ்வளவு இன்மை. இன்றைக்கி தான் கட்டி இன்றைக்கி தான் அடுப்பு ஊட்டின மாதிரி அவ்வளவு தூய்மை நிறைந்திருக்கிறது என்றால் அதுதான் தெய்வீகத்தின் அடையாளம். நீங்கள் அதுதான் தெய்வீக சக்தியினுடைய அடையாளம் ஐயா, அதான் அடையாளம். நீங்கள் எதையும் கேட்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்குமா முடியுமா? நான் இப்படி போய் பார்க்குறேன், சாதம் வேகுது, அப்படியே ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க, இப்படி ரெண்டு பேர் மாற்றுறாங்க, இப்படி நடக்குது. அது அது வேலை யாரும் சொல்கிறதே இல்லை, யாரும் சூப்பர்வைசர்லாம் போய் பார்க்கல. அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க இயல்பாக நடக்குது ஐயா. இது மாதிரி நாடு போடுதா நடந்தால் பாரதம் உலகமே வழிபடக்கூடிய ஒரு உயர்ந்த நாடாக வந்துடும் ஐயா. பாரதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த புண்ணியத்தலம். ரொட்டீனாக நடக்குது சார் எல்லாமே. நான் உள்ளே போய் நிற்கிறேன், பாலாஜி கூட்டி போனார். அங்கே உள்ளே போய் நின்னாங்க, யாரும் எனக்கு திரும்பி கூட பார்க்கல. நம்ம வீட்டில் யாராவது வந்தால் கூட நம்ம அத்தனை வேலையும் பால் பொங்குதுனா கூட அப்படியே விட்டுட்டு வந்து, வாங்க எப்போ வந்தீங்க, யாருன்னே தெரியாது, எப்போ வந்தீங்க உட்காருங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தது. பால் கொண்டாந்து தீஞ்சி அது கூப்பிடும் நம்மளை. இங்கே அவங்கவுங்கல்ல, அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்க்குறேன், அத்தனை தட்டும் புதுமையாகிறது. இந்த சாப்பிட்ற இடம் மாதிரியே தெரியல. அது ஒரு கல்யாண மண்டபத்தில் புதுமண தம்பதிகளுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மேடை. எல்லாமே அழகுன்னா அங்கே தெய்வீக மனம் கமழும். அதெல்லாம் சேக்கிழார் பண்ணார், சோறு மணக்கும் மடங்கடலெல்லாம் தூய்மை மணக்கும் நெஞ்சமெல்லாம்னார். அந்த தூய்மை மணக்கிற அற்புதமான ஓங்கார கோயிலை நான் இன்றைக்கி கண் முன்னால் பார்த்தேன். அவங்க எழுதி வச்சதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த ஞானிகள் இருக்கிற இடம் அப்படி இருக்கும், அதுக்கு அடையாளம். அப்போ 10 பாட்டா 1 பாட்டா நீங்கள் மோதல் வருது. ஒருவேளை அவர் என்ன ஞானசம்பந்தர் புரிஞ்சுக்கிட்டார், புரிஞ்சுக்கிட்ட உடனே சொன்னார்,
ஒருவேளை என் பாட்டு ஒன்று போதும்னு முடிச்சுட்டாரோ என்னமோ, இறைவன் உங்களுடைய பாட்டை நிறைய கேட்கணும்னு ஆசைப்பட்டு ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு என் அப்பன் ஆனந்தப்பட்டு இருக்கிறான், அதனால தான் உங்களுக்கு அதிகமான பாட்டை எதிர்பார்த்தார். அன்பிற்குரியவர்களே, நான் இங்கே ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை சரியாக இருந்தால் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக தலையசையுங்கள். ஒருவேளை தவறு என்று நீங்கள் நினைத்தால் என்னிடத்தில் திருப்பி தாருங்கள், நான் தவறை திருத்திக் கொள்ளுகிறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, திருத்திக்கிறேன். ஏன்னா என் பையன் நிறைய தடவை என்னை திருத்தியிருக்கான், ஏன்னா நான் அவனை திருத்த முடியாது. ஆமாம், நானும் பரீட்சை பேப்பரும் ஒன்றுன்னா எப்படிறான், ரெண்டையும் திருத்த முடியாதுன்னு தான். ஆமாம், ரொம்ப பயங்கரமான பசங்க சார் என்கிட்ட எல்லாம். எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு வரைகன் கேட்டிருந்தேன், ஒருத்தன் எழுதிக்கிறான், எட்டயபுரத்தில் யாராரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாய்? சரியாக தானே கேட்டுக்கிறான் பாலாஜி சார். நான் ஏற்றுக்கிட்டேன், செல்யூட் அடித்தேன், கரெக்டாக நான் கேட்ட கேள்வி தப்புன்னு எழுதிட்டு. சிமெண்ட்டை தயாரிக்க வேண்டிய மூலப்பொருளை எழுதுகிறான்னு ஒருத்தன் எழுதிக்கிறான், எந்தெந்த மூலப்பொருளைகளை கொண்டு அது தயாரிக்கப்படுமோ அந்தந்த மூலப்பொருளால் அது தயாரிக்கப்படும். 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக்கணும்னு ஒருத்தன் எழுதிக்கிறான், இது 4000 பாடல்களை உடையது, அதில் இருக்குது. இது ஒரு திவ்யமான நூல், அதில் ரெண்டாவது சொல். இது பிரபந்தம், அதில் இருக்கிறத மூணு எடுத்து மூணு சொல்லு, இது மூணு பகமாயிட்டோம். ஏண்டா அப்படி எழுதிக்கிறேன்றேன், நீங்கள் தானே கேட்டுக்கிறீங்க விடைகள் நும் சொந்த நடைகள் இருக்கட்டும்னு கொஸ்டின் பேப்பரில் கேட்டுவிட்டு அப்புறம் ஏன் கிடையாது? நான் சில நேரம் தான் வாத்தியார், அவனுக்கு பல நேரம் எனக்கு அவன் தான் வாத்தியார். திருத்து தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். பெருமக்களே, அடைத்திருந்த அந்த கருவறை ஆண்டவனுக்கு அடுத்த சொல் ஒன்று உண்டு என்றால் அது அன்னை என்று நான் சொல்வது உண்டு. ஆண்டவன் கூட இருக்கிற இடத்துக்கு கருவறை என்று பெயர், அன்னையுக்கும் கருவறை என்றுதான் பெயர். அங்கே சிவன் இருக்கிறது, இங்கே ஒரு சீவன் இருக்கிறது. கருவறை எப்பொழுதுமே ஒரு முறை மூட வேண்டும். 10வது மாதம்தான் கருவறை திறக்கப்பட்டால்தான் ஒரு ஜீவனை பார்க்க முடியும் என்றால், மூடப்பட்டிருந்த காலங்காலமாக மூடப்பட்டிருந்த அந்த கருவறையும் உயிர்ப்புள்ள இறைவனை காண்பதற்கு 10வது பாடல் பாடித்தான் தேர வேண்டும் என்ற ஒரு அற்புத தத்துவத்தை தான் இங்கே நமக்கு மெய்ப்பிக்கிற உண்மை. இந்த இருவரும் சந்திக்கிறார்கள் பல இடங்களில். வாசி தீரவே காசு நல்கிவீர், ரெண்டு பேரும் படிக்காசு பெறுகிறார்கள். ஞான சம்பந்தரும் பெருமானை பாடி, ஞாபகரசரும் பெருமானை பாடி படிக்காசு பெற்று எதுக்கு? இன்றைக்கு நாம் எந்த தர்மத்தை கண்கூடாக பார்க்கிறோமோ இதை அன்றைக்கே அவர்கள் முன்னோடிகளாக செய்திருக்கிறார்கள். நாம் படிப்போம், மகிழ்வோம், பாராட்டுவோம், பேசுவோம், செயல்படுத்த மாட்டோம். ஓங்காரக்குடில் செயல்படுத்துகிறது மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சி. பசிப்பிணியால் பீடிக்கப்பட்டிருக்கிற சமூக மக்களுக்கு மிகப்பெரிய உணவளிக்கும் தர்மத்தை அன்றைக்கு இருவரும் சேர்ந்து அனுபவமும் அறிவும் கைகோர்த்து கொண்டு சைவ சமயத்தின் மூலமாக அதை சாதித்திருக்கிறது. அப்போ என்னுடைய நம்முடைய சமய அடியார்கள் தங்களுக்குள்ளே மூத்தவன் என்றோ இளையவன் என்றோ பாரபட்சம் பார்த்ததே இல்லை. பாரபட்சம் பார்க்காதவர்கள்தான் ஞானிகள், அவர்களுக்குள்ளே பாரபட்சம். தனித்தும் இருவருமே செயலாற்றியிருக்கிறார்கள். மன்னன் எவ்வழி மண் உயிர் அவ்வழின்னா, அப்போ இப்போ நாம் இருக்கிற கால நூற்றாண்டு வேற. அப்போ மன்னர் வந்து எந்த மதத்தை எந்த சமயத்தை தழுவுகிறாரோ அதான் மக்களும் ஏற்றுக்கணும். மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் சமண சமயத்தை தழுவினான், ஆதரிச்சிட்டான்.
அப்போ சமணத்திலே இருந்த அவர்கள்லாம் பல பேர் கூன்பாண்டியனுக்கு கூட இருந்து ஆலோசனை சொல்லி எங்கள் சமயம்தான் உயர்ந்தது என்று அவனை அழைத்து விட்டார்கள். அப்பயே சமய புரட்சி சமய மாற்றம்லாம் இருந்திருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, கூன்பாண்டியனுடைய மனைவி மங்கையர்க்கரசியார், அவருடைய அமைச்சர் குலச்சிறையார், உற்றது கொண்டு உருவது அறியும் அமைச்சர், நடந்ததை வைத்து நடக்கப் போவதை தீர்மானித்து சொல்லக்கூடிய ஞானம் உடையவர் அமைச்சர், சாதாரணமானதில்லை. ஏன், சத்தியத்தை தாங்கியவர்கள், வாய்மையின் அடையாளமாக இருந்தவர்கள். உலகத்திலே தலையாய தர்மம் ரெண்டுன்னார் திருவள்ளுவர். 1330 குறள்ல அலசி பார்த்தா ரெண்டு தர்மம் மேலோங்கினது. ஒன்று வாய்மை அறம், இன்னொன்று கொல்லாமை அறம். ஒரு ஆளை கேட்டான் ஒரு பையனை, குடிப்பியா? குடிக்கவே மாட்டேன். போதை பொருள்? நோனோன்னு ஒன்றுமே கிடையாது. சூதாட்டம்? சச்ச, கிடையவே கிடையாது. அப்போ எந்த கெட்ட விளக்கமும் இல்லை. இல்லை சார், போய் சொல்லுவேன், முடிஞ்சு போச்சு. இப்போ மூணையும் போய் தான் சொல்லியிருக்கான். அது ஒன்று போதுமே. உலகத்திலேயே அழிக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அது ஒன்று தான். எவ்வளோ சொன்னார் திருவள்ளுவர், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அலையாய தர்மம். அப்போ பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்மை இருக்குதே. ரெண்டு குறளை எடுத்துறார். நம்முடைய சுவாமிகள் தவத்திர அடிகளார் வந்து ஞான அடிகளார் நமக்கு அதில் எழுதுறார். இப்போ ரெண்டு குறளை அங்கே சீர்தூக்கிறார். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். சரி, நாம் மனமறிந்து பொய் சொல்லாமையாகிய ஒரு தர்மத்தை கடைபிடித்தால் உலகத்தில் இருக்கிற மக்கள் மனசிலெல்லாம் நாம் நிற்கலாம். சரி, இன்னொன்று அந்த குறள் அதுதாங்க ஜீவகாரண்ய ஒழுக்கம். நான் முந்தா நாள் கூட இந்த அவைக்கு சொல்கிறேன், ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது இதை வலியுறுத்தி சொன்னேன். இன்று வரையில் நீங்கள் உண்பவர்களாக இருந்தாலும் இனியாவது அதை வேண்டாம் என்று வெறுத்தொதுக்கி சைவ உணவையே மேற்கொள்ளுங்கள், நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள் சொன்னேன். ரெண்டு அழகு என்ன குரல் தெரியுமா, அது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் இவனா தனக்கு வேணும்னு உணவை கொல்றது, அது ஒரு வகை. தனக்கு தேவையான உயிரை இவனே கொல்றது. புலால் மறுத்தானை, எனக்கு தேவைன்னு ஒருத்தன் புலாலை வெட்டி விற்கிறாம்பார், அவன் விற்கிற புலாலை நான் வாங்க மாட்டேன்னு விரதம் எடுக்கிறது. அப்போ இவனையும் தடுக்கணும், அடுத்தவனையும் தடுக்கிறது. என்ன அழகு பாருங்க அந்த குரல்ல. கொல்லான் புலாலை மறுத்தானே, உலக உயிர்கள்லாம் இவன் வாய்மையை கடைபிடிச்சா உலகத்தார் உள்ளத்துல தான் இவன் இருப்பான், ஆனா கொல்லாமையை கடைபிடிச்சான்னா அடுத்தவன் கொல்றதையும் நிறுத்திட்டான்னா சகல ஜீவராசிகளும் இவனை கையெடுத்து வணங்கும். ஐயா, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும். அருட்பிரகாசர் இந்த அவதாரத்திலே நமக்கு வலியுறுத்திய கருத்து அதுதான், மேலான கருத்து. மோட்ச சாம்ராஜ்யத்தின் திறவுகோலே ஜவஹாரண்ய ஒழுக்கம். அதனால தான் அடிகளார் சொன்னாரே, பயந்தாராம், தூண்டிலும் வலையும் கண்டு துடித்தேன்,
எதுக்கு துடிக்கிறாராம் அருட்பிரகாசர்? தூண்டிலும் வலையும் கண்டு துடித்தேன்னர். அதுல ஆழமான சிந்தனை இருக்குது. தூண்டில போடுறான், சும்மாவை போடுறான், தூண்டில் முள்ளில ஒரு புழுவை சாகடிச்சு அதுல வச்சு அந்த மீனுக்கு உணவுன்னு அதுக்கு ஆசை காட்டுறான். அந்த மீன் என்ன பண்ணுது? இவன் ஆசை காட்டி நம்மளை இழுக்க போறான்னு தெரியல, உணவு கிடைச்சிச்சேன்னு ஆசைப்பட்டு, ஐயோ இந்த முள்ளு இந்த உயிரை குடிச்சிட்டதேன்னு புழு துடித்ததை அறியாமல் இது மாட்டிக்கிட்டு துடிக்குதே. இந்த மீன் துடிப்பதை பார்க்கிற மனிதன் அது துடிப்பதை மறந்து போய் தனக்கு உணவு கிடைத்ததே என்று அது நினைக்கிற மாதிரி இவன் நினைக்கிறானே, இவன் எப்படியெல்லாமோ துடிக்க போகிறானோ என்று இவனுக்காகத்தான் அருட்பிரகாசர் தூண்டிலும் வலையும் கண்டு துடித்தேன். இவன் எப்படிலாம் துடிக்க போறானோன்னு இவனுக்காக நான் துடிக்கிறேன். ஏன் அதுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு அறியாது. ஆனா இவன் அறிந்தவனாச்சே, இவன் தெரிஞ்சுக்கலாம் வேணாமா? இத ஏன் வலைய துடிச்சேன்? வலை கூட அதுக்கு கண்ணின்னு பேரு, கண்ணு கண்ணா இருக்கும். அப்படி வீசுற வலையில நிறைய மீன் வந்துன்னு அவன் நினைப்பான் மீனவன். ஆனா வீசிய வலையை அப்படி தூக்குற போது ஒவ்வொரு கண்ணிலும் இருந்து தண்ணீர் துளி வருவதை பார்த்த அருட்பிரகாசர், ஐயோ இவ்வளவு உயிரையும் பிடிச்சி கொடுத்துட்டனே, நான் காரணமாயிட்டேன்னு வலை கூட கண்ணீர் விடுதுறான். தூண்டிலும் வலையும் கண்டு துடித்தேன். கை நீட்டி கை வீசி நீட்டி நடக்கவும் அஞ்சினேன். அது மிகப்பெரிய புனித பயணம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கிட்டு அந்த தவக்குடியில் தவப்பெருமான் எங்க இருக்கிறார் பார்த்தீங்களா? அந்த எளிமை என்னமா அறம், எத்தனைகை அறம், கால் மேல் கால் போட்டு அமரவும் பயந்தேன். அந்த தர்மத்தை அந்த அறத்தை செயல்படுத்தி இந்த மண்ணிலே தான் இந்த அனுபவமும் அறிவும் தனித்தனியாக இருந்து சமய புரட்சி நிறைய பண்ணாங்க. சாதாரணமானதில்லை. அப்ப கூன் பாண்டியனுடைய வெப்புநோயை நீக்குவதற்கு குலச்சிறையார் என்ற அமைச்சர் மூலமாக ஞானசம்பந்த பெருமான் இங்கெல்லாம் வரப்போறாராம், வந்திருக்கிறாராமே, மிகப்பெரிய புரட்சியாளராமே, அவரை வரவழைச்சா மன்னனுக்கு ஏதாவது அவரால் அருள் பார்வை கிடைத்தால் ஒருவேளை மன்னன் மனமாற்றம் பெறுவானோ என்று கருதி மங்கையர்க்கரசியார் குலச்சிறையார் என்ற தலைமை அமைச்சரிடத்திலே முறையிடுகிறார். அப்போ அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு தேச பிரச்சனை இருந்தது, ஒரு சமுதாய பிரச்சனை இருந்தது. அமைச்சருக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல்னா, வரும் பொருள் உரைத்தல்னா வரப்போறதை பத்தி சொல்லணும். அவங்களுக்கு என்னன்னே தெரியாதையா? அந்த லஞ்சம்னால என்னன்னு தெரியாதையா? அப்போ கையூட்டுனா என்னன்னே தெரியாதையா? அப்போ நான் ஒரு அலுவலகத்தில் போகிறேன், அங்கே ஒரு போர்டு எழுதி வச்சிருந்தேன் ஆஃபீஸில், எங்கள் லஞ்சம் கொடுப்பதும் இல்லை பெறுவதும் இல்லைன்னு. சந்தோஷமாக இருந்தது. நம்மால் ஒருத்தன் போனான், அவனுக்கு வைத்தறிச்சல் தாங்கலை, அதை பார்த்துட்டு வதந்திகளை நம்பாதீர்கள்னு கேள்வி எழுத்து போட்டான். அவன் எந்த வகையில் பாதிக்கப்பட்டானு தெரியாது. சில இடங்களில் பார்த்தோம்னா கதவில் எழுதி வச்சிருப்பான் தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறேன், பியூன் கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்தேன், நான் கொடுத்துட்டேன்டான். உன மாதிரி ஆளுக்கு தான் எழுதி வச்சுக்குது கதவில், தள்ளுன்னு எழுதிக்கிறான் கதவில். ஓ தள்ளுன்னு அர்த்தம் வேறையா? இரு இரு, உன்னை மேனேஜர்கிட்ட சொல்கிறேன்னு மேலே போனால் போன வேகத்திலே வந்துட்டேன். ஏன் அவர் கதவில் இருபுறமும் தள்ளுன்னு எழுதிக்கிறாரு? சேக்கடாரை விட சிங்கம் பயங்கரமான ஆளுங்க, வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க. குலச்சிறையார் மூலமாக ஞானசம்பந்த பெருமான் அழைக்கப்படுகிறார். நீரிலும் நெருப்பிலும் சோதனை நடக்கிறது.
நெருப்பிலே போட்ட ஏடு எரியவில்லை, ஓடுகிற ஆற்றில் போட்ட ஏடு எதிர்த்து வருகிறது. அந்த சோதனைகளையும் வெற்றி அடைகிறார். தீராத வயிற்று வலி ஒன்று வருகிறது, வெப்பு நோய் உருவாகிறது கோன்பாண்டியனுக்கு. சமணர்களால் அந்த வெப்பு நோயை நீக்க முடியவில்லை. சிவாய நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதி அந்த வெப்பு நோயை குணப்படுத்துகிறார். வெப்பு நோய் நீங்க பெற்ற கோன்பாண்டியன் சைவ சமயமே உயர்ந்தது என்று ஞானசம்பந்த பெருமானுடைய வருகையினாலே மாறுகிறான். கூன் நிமிர்த்தப்படுகிறது. அவங்க பண்ண கூத்து சாதாரண மனதில் கண்டு முட்டு கேண்டு முட்டோன்னா, அந்த திருநீர் அணிஞ்சதை கண்டு முட்டு கேட்டு சிவாயனம்ன்றது கேட்டு முட்டு, காதாலையும் கேட்க மாட்டோம், இதை கண்ணாலையும் பார்க்க மாட்டோம். அது ஒரு வகையான தீவிரமாக இருந்தது அப்போ. ஆனாலும் அங்கே எதிர்நீச்சல் போட்டு அந்த சமய நெறிகளை அன்பின் வழிபட்ட இந்த சமயத்தை காப்பாற்றிய பெருமை மிகப்பெரிய புரட்சியாளர், ஒற்றை மனிதர், 16 வயது புள்ள சாதிச்சிருக்கிற மிகப்பெரிய சாதனை. எவ்வளவோ சொல்லலாம், இன்னும் சொல்லட்டுமா? எல்லாரும் சமம், எல்லாரும் அமர நிலையெய்தும் நிலையை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம் ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும்னா பாரதி. மானுடத்துக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாரும் சமம் என்று இன்னைக்கு நாம பேசுறோம். ஈரோட்டு தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியாளர் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த புரட்சியை தொடங்கி செயல்படுத்தியவர் ஞானசம்பந்தர் ஐயா, மறந்துடாதீங்க. ஏன் இவர் பண்டிசைத்து பாடினால் அதற்கு ஏற்ற யாழிசைத்து பாடுபவர் யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அந்த காலத்தில் தீண்டத்தகாதவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட குலத்திலே உதித்தவராக இருந்தாலும் யாம் பாடுகிற பண்ணுக்கு பதிகத்திற்கு அவரே யாழ் மீட்க வேண்டும் என்று தான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அவரையும் அழைத்து கொண்டு யாகசாலையில் தான் தங்கினால் அவரையும் தன் பக்கத்திலேயே தங்க வைத்து சரி நிகர் சமம் என்ற ஒரு மானுட சமன்பாட்டை உருவாக்கிய மிகப்பெரிய புரட்சியாளர் ஞானசம்பந்தர் என்பதை நாடு மறக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம அன்னைக்கே அவங்க செஞ்சிருக்காங்க, சொல்றதில்லை. வெறும் கதையை மட்டுமே, நம்ம கதைக்குள்ளே இருக்கிற புதையல் நமக்கு வேணும். நாம் என்ன செய்ய முடியும், அவர் எடுத்துக்கொண்டவற்றில் நாம் எதை சாதிக்க முடியும் என்று நம் சக்திக்கு ஏற்ப ஒரு சிலவற்றை கையில் எடுத்து கையாண்டால் ஞானசம்பந்தரை நாம் பின்பற்றி செயல்படுகிறோம். அது இந்த ஓங்காரக்குடிலுக்கும் 100க்கு 100 பொருந்தும். எல்லா அம்சமும் இருக்கிறது, எல்லா அம்சமும் இருக்கிறது. அசோகவனத்திலே இருக்கிற சீதையினுடைய சிறப்பை சொல்ல வந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுவான், அருந்து மெல்லடகு ஆரிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது என்னுருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டுகொள் யான் கொண்ட நோய்க்கென மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திடமும் ஆண்டு எழாதால் தவம் செய்த தவமாம் தையல்னு சொல்லுவார். அங்கே பிராட்டி பெண்ணுருவத்தில் தவம் இருந்தார். இந்த ஓங்கார குடிலே இந்த அவதார புருஷர் ஆணுருவத்தில் இருந்து தவம் செய்கிறார். எனக்கு அந்த பாட்டெல்லாம் உள்ளே போனது ஞாபகம் வருது. எல்லாம் ஒன்று தானே. ரொம்ப ஒரு பரிபூரண காட்சி. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒரு ஆத்ம சுகம் கிடைக்கும். நல்லா தரிசனம், நல்லவர்களை பார்ப்பதே கடவுளை பார்ப்பதற்கு சமம் ஐயா. அதுவும் ஒரு அருளாளரை பார்ப்பது, ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறது, எந்த ஆபத்தும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நான் அடிக்கடி இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறது பலன் தான் இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம்.
பத்து வருஷத்துக்கு முந்தி 15 வருஷம் இருக்கும். எங்கள் சிட்டில் பார்க்கும் பகுதியில் தான் நாங்கள் கூடியிருக்கேன். காலையில் எழுந்து வாக்கிங் போவோம். 4 நாளாக ஒருத்தன் பார்த்தான், ஐயா என்ன புலவர் சுகர் ஆனோம். ஐயா நல்லா இருக்கணும்னு தான் நான் நடக்கிறேன்னு. இப்படி வேதம் பாடி வேதம் சொல்லி சொல்லி வீணாக போனவன் எத்தனையோ பேர் வர வர பார்க்குறேன் இழப்பாக இருக்கிற போட்டான ஒரு விட்ட எதுக்கு டெஸ்ட் பண்ணி பாருன்னா ராத்திரிலாம் தூக்கம் இல்லை. எங்கள் வீட்டுக்காரி வேற போய் கேட்டான், என்னடி இப்படி சொல்லிட்டான்னு. என்னமோ அப்படி தான் தெரியுதுன்னா அவ்வளோ. என்னடி நீ வேற பயமுறுத்தரை சேர்த்துன்னு. அதை டெஸ்ட் பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது, பண்ணிடு. சரி நானும் போய் எம்டி ஸ்டமக்கில் பிளட்டை கொடுத்துட்டு வந்தா டாக்டர் சொல்லிட்டான் 220 இருக்குதுன்னா. ஐயோ 220னாக்கா எவ்வளோ இருக்கணும்ண்ணா, 140 இருக்கணும், உனக்கு ஜாஸ்தியாக இருக்குது வந்துட்டுதுன்னு. 2 நாள் கவலையிலே வாக்கிங் போகல. 3வது நாள் வாக்கிங் போகிறேன், அதே ஆள் விடாமல் வராம போலக்குது டெய்லி என்னை தேடி வந்துட்டான். என்ன டெஸ்ட் பண்ணியா அண்ணா பார்த்தேன். என்ன 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 ரிசல்ட்டு 220? அது வேற சொல்லல நான். ஏ எனக்கே இருக்கும்போது உனக்கு இல்லாமல் இருக்குமா? அவனுக்கு இருந்தால் எனக்கு இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கான் அவன். அது ஏன்னா விரதங்கிறது தானே ஒன்று தெரியல, வேண்டுதல் இருந்தானே தெரியல. நான் அதனால தான் சொல்கிறது, எப்பயுமே கவலைப்படுறவனே என் கண்ணிலே காட்டாத கடவுளே. சில பேர் பிரச்சனையே தூக்கின்னு வருவான் நம்மக்கிட்ட, தெரியுமா உங்களுக்கு? அவன் வந்து நம்மக்கிட்ட இறக்கிட்டு அவன் ஃப்ரீயாகிடுவான். நிஜமா சார், நிறைய பேர் எப்படி தாங்கிறான். பிரச்சனைகளை சொல்கிறவனையும் கவலை நம்ம கவலைப்பட வைக்கிறவனையும் கண்ணில் காணாமல் இருந்தாலே பெரிய புண்ணியம் அது. நாம் நாம இருக்கலாம், நம்ம மாற்றிடுவான். ரொம்ப பயமாக இருக்குது, உலகம் அப்படி இருக்குது. ரொம்ப உதவி செய்யறது கூட பயமாக இருக்குது சார். என்ன சொல்கிறீங்க பாலாஜி, உதவி செய்யறது கூட பயமாக இருக்குது. நீங்கள் கெட்டது செஞ்சால் ஆதரிக்கலாம், நல்லது செய்து தான் சார் பயமுறுத்துகிறான். ரொம்ப வருத்தமாக இருக்குது. உலக பிரசித்தி பெற்ற டிவிலாம் எதே எதையே காட்டுறான, ஓங்காரக்குடியில் ஒரு நாள் முழுதும் காட்டினா உலகமே ஒரு விழிப்புணர்வு பெருமையா வரும், அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும், தேடி வரும். இது போல் நம்ம நடக்கணும், எங்கேயாவது போய் வந்தால் நல்லா இருக்குமே நினைப்பானே, அது போதுமே சார். ஒரு 6 முந்தி தாம்பரத்தில் ஸ்கூட்டரில் போகிறேன், என்னை ஓவர்லுக் பண்ணிட்டு ஒருத்தன் வேகமாக போனான். இதார் ரோட்டில் போகக்கூட பயமாக இருக்குது போதும். ஆட்சி என்னை கீழே தள்ளிட்டு வேகமாக போனான். போனவன் போய் கரண்ட் கம்பத்தில் மோதி அவன் நான் தட்டு தடு மாதிரி எழுந்து என் ஸ்கூட்டரை ஓரமாக நிறுத்திட்டு அங்கேருந்து போய் அவன் ஸ்கூட்டரை எழுக்கிறதுக்குள்ளே அவன் மயக்காட்சி கீழே ஊழ அவனுக்கு மேலே தண்ணி கிணி தெளிச்சாலும் அவன் எந்திரிக்கலை. டக்குன்னு அவன் லாக் அவனுடைய ஸ்கூட்டரையும் லாக் பண்ணிவிட்டு அவனை தூக்கிங் போய் ஆட்டோவில் போட்டு போய் ஆஸ்பத்திரியில் எடுத்து ஃபஸ்ட் எய்டெலாம் கொடுத்து ஊசி மருந்தெல்லாம் போட்டு அந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன், இவன் தெரிஞ்சவன் தான்மா, எங்கள் ஊருக்காரன் தான், நான் போய் அவன் வீட்டிலேருந்து யாரும் அதை அனுப்புகிறேன், நீ அது வரைக்கும் பார்த்துக்கோமான்னு சொல்லிட்டு வாசல் பக்கம் வரேன், கண்ணு முடிச்சிக்கலாம். புலவர் எங்கே போகிறேன்னா, போய் வீட்டிலேருந்து ஆள் அனுப்புகிறேன்னு. அதெல்லாம் இருக்கட்டும் வா, இதை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஒன்றை ஓரளவுக்கு பண்ணி போய் நான் உழுந்தா கூட ஒரு மனித தன்மையோடு கொண்டாந்து இதை சேர்த்த பற்றியா என்ன, நான் மறக்கவே மாட்டேன்யா. ஆனால் ஒன்று, இதே மாதிரி உதவியை உனக்கு செய்கிறதுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுப்பான்னா. நம்ம மூஞ்சில் எழுதி வச்சுக்கிற மாதிரி இருக்குது இது. ஏண்டா செஞ்சோம்னு ஆகிப்போச்சு எனக்கு இப்போ. அதுக்காக நான் செஞ்சேன், இப்படி சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியலையே. சிங்கம் புலி கரடின்னு வித்தியாசம் தெரியுது வடிவத்தில். எவனுக்குள்ளே சிங்கம் இருக்குது, எவனுக்குள்ளே புலி இருக்குது, எவனுக்குள்ளே எந்த மிருகம் இருக்குதுன்னு தெரியலையா. அதனால்தான் போகிறவர்களையெல்லாம் நாய் போகிறது நரி போகிறது என்று சொன்ன ஒரு சாது, இதோ மனிதர்கள் உத்தமர் போகிறார் என்று அருட்பிரகாச வள்ளலார் சொன்னார் என்றான். ஊடுருவி பார்க்கிற சாதுக்கள். அப்போ ஒரு சமநிலைக்கு இந்த சமுதாயத்தை சமப்படுத்திய பெருமை புரட்சியாளர் ஐயா ஞான சம்பந்தர். பண்பாட்டினுடைய வித்தாகம் விளங்கினார். நான் அதுதான் பார்ப்பேன், கலாச்சாரம் சமய புரட்சி நாகரீகம் மனிதநேயம் பண்பாடு இவ அவர் தந்த கொடை.
சமயத்தின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு அவர் தந்த கொடை அது. இன்னொன்று, ஒரு வணிகனுடைய குடும்பத்திலே 7 பெண் பிள்ளைகள், முறைவாமனுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று 6 பெண்ணையும் ஏமாத்தி அடுத்தவனுக்கு கொடுத்துட்டான். கதை படிச்சிருப்பீங்க. ஒரு வணிக குடும்பம், முறைமாமனுக்கு தரேன்னு மூத்த பொண்ணு சொல்லி சொல்லி வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணா, 2வது பொண்ணையும் பண்ணிட்டான், 3வது பொண்ணு பண்ணிட்டான், 4வது பொண்ணு பண்ணிட்டான், 5, 6 பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டான். 7வது பொண்ணு ஒன்று இருந்தது, அதுக்கு மனசாட்சியுடைய பொண்ணு. அப்பா 6 பொண்ணையும் என் மாமா கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டார், பாயா நாம் 2 பேரும் திருமணம் பண்ணிக்குவோம். இந்த 7வது பெண்ணு அந்த முறைமாமனை திருமணம் செய்து கொள்வதற்காக புலம்பெயர்ந்து வருகிற போது அவனை பாம்பு தீண்டி விடுகிறது. பாம்பு தீண்டப்பட்டவனை அந்த பெண்ணு கதறி கதறி அழறா. என்ன அழறா தெரியுமா? அங்கே ஞானசம்பந்த பெருமான் பக்கத்தில் ஒரு மடத்தில் தங்கியிருக்கிறார், அவர் காதில் விழுகிறது இவருடைய அழுகை சத்தம். என்ன சொல்லி அழுகிறா தெரியுமா? ஐயா, இந்திய தேசத்தினுடைய பண்பாட்டை அங்கே தான்யா பார்க்கலாம். மாமா, உன்னுடைய உடம்பை நான் தொட்டு கூட அழ முடியாத நிலையில் இருக்கிறேனே, உன்னை முறையாக முறைமாமன் என்பதனால் உன்னை முறையாக அப்பா ஏமாற்றி விட்டாலும் உன்னை முறையாக திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தை தொடங்கலாம் என்று நான் கருதி வந்த போது விதியினுடைய விளையாட்டில் இங்கே அரமம் தீண்டி நீ இறந்து கிடக்கிறாயே. ஐயா, திருமணம் செய்து கொண்டிருந்தால் கணவன் என்ற மனைவி என்ற உரிமையில் உன்னை நான் தொட்டிருப்பேன், திருமணமே ஆகாததனால் உன்னை நான் எப்படியா தொடுவது, எந்த முறையிலையா தொடுவது என்று தொடுவதற்கு கூட ஒரு பண்பாட்டின் இலக்கணம் வைத்த பரம்பரையா நம்முடைய பரம்பரை. அதனால்தான் கம்பன் பாடலாம், இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடையனாம். தொடரது நம்ம கையால் தொடரது மட்டுமில்லை, மனதாலும் தொடமாட்டேன்னா. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், ஒரு பொருளை திருடுவது மட்டும் திருடல்ல, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமேனெல்லாம். என்ன மனதால் ஊடுருவுகிற, அதுதான் பெரிய விஷயம், அதுதான் பெரிய விஷயம். இந்த அழுகை குரலை கேட்கிறார் மடத்தில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தர், வழிபாட்டுக்கு வருகிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரோடு சேர்ந்து இவர் குழுவோடு வர்றாரு. சிவாலயத்துக்குள்ள வரும்போது பெண்ணு அழுகிற காட்சியை பார்த்து அந்த இறந்த உடலை எடுத்துக்கொண்டு வர சொல்லி கோயில் முன்னாலேயே வைத்து பதிகம்பாடி உயிர்ப்பித்து எழுகிறார் என்றால், இறந்தவன் கூட அந்த உடலை பார்க்கக்கூடாது, தொடக்கூடாது, தீண்டக்கூடாது, அப்புறப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் அந்த சடங்குகளை எல்லாம் உடைத்தெறிந்து அவனை உயிர்ப்பிப்பதுதான் தன் தலையாய கடமை என்று அந்த மானுட நேயத்தை அங்கே நிலைநிறுத்தினார் என்றால், இந்த மனிதாபிமானத்தை இங்கே நாம் பார்க்கிறோம் என்றால், இன்னொருவருடைய துன்பம் அது விதிவயப்பட்டது என்று விலகாமல் இந்த விதியையும் முறியடிக்கிற சக்தி என் பக்தி தமிழுக்கு உண்டு என்று அதை நிறைவேற்றிய பெருமை அஞ்ஞானசம்பந்த பெருமானுடைய பாடலுக்கு உண்டு. 3 ஆண்டுக்கு முன் முதலை கொண்ட பாலகனை மீட்டு தந்த சுந்தரமூர்த்தி சாமிக்கும் அந்த தமிழ்தானே அருள் கை கொடுத்தது. எலும்பை பெண்ணாக்கியதும் தான் அந்த தமிழ்தானே. அதனால்தான் ஒரு பெண்ணை திருமணம் புரிந்து கொண்ட உடனே ஒருவன் சொன்னான், நான் துபாய்க்கு போகிறேன் வேலை செய்ய, 10 ஆண்டுகள் ஆகும் நான் வருவதற்கு என்றான். 10 ஆண்டுகள் கழித்து நீ வருவாயா, ஞான சம்பந்தன் தமிழை கற்றுவா என்று சொல்லி அனுப்பினாள். ஞான சம்பந்த தமிழை நான் ஏன் கற்க வேண்டும்? 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எலும்பும் சாம்பலுமாக இருப்பேன், நீ மறுபடியும் பதிகம்பாடி, என்னை மறுபடியும் பெண்ணாக்கு. அந்த வல்லமை எப்படி வந்தது? நான் தமிழால் பாடினால் என் இறைவன் உயிர்ப்பிப்பான் என்ற நம்பிக்கை அவருடைய ஆழ் மனதில் இருந்தது. நம்பிக்கைதான் ஆதாரம், நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கைதான் நம் தேசத்தின் ஆன்மீகம். கைலாயத்திலே அன்னையுமா பராசக்தி பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம், பெருமானே சர்வேசா, இந்த கைலாயத்துக்கு யார் வருவார், யார் வருவார்? நம்பிக்கை உள்ளவன் வருவார். சரி, சோதிப்போமா? சோதிப்போம்.
பெருமான் சொன்னார், நான் சொல்லி விளக்குவதை விட செயல்படுத்துவோமே. நான் ஒரு முதிய கிழவனாக வேடம் எடுத்துக்கொண்டு கங்கையில் விழுகிறேன், நீயும் ஒரு மூதாட்டியாக வடிவெடுத்துக்கொண்டு கங்கை கரையிலே இருந்து அழுகுரல் போடு, என்னை காப்பாற்றுவதற்கு ஓடி வருவார்கள் பல பேர். அப்பொழுது ஒரு வார்த்தை சொல், யார் பாவம் செய்யவில்லையோ அவர் மட்டும் இந்த கங்கையில் விழுந்து இந்த பெரியவரை காப்பாற்று என்று சொல். அப்படி பாவம் செய்தவராக இருந்தால் கங்கை அடித்து கொண்டு போய்விடும் என்று சொல். அதே மாதிரி அவர் கிழவேடத்தில் வரார், பார்வதியும் கிழவியாக வந்து கரையில் நிற்கிறார், அவர் கங்கையில் விழுந்துடுறார், விழுந்துட்டாரே விழுந்துட்டாரேன்னு அவளை குரல் கொடுக்குற போது 100 பேர் ஓடி வந்தான். இந்த அம்மா அறிவிப்பு விட்டுட்டது, யார் பாவம் பண்ணலையோ அவர் மட்டும் குதித்து கரையை காப்பாற்று, கேத்த பெரியவரை காப்பாற்று, பாவம் பண்ணியிருந்தேன் உன்னை கங்கை இழுத்து முடணும், 100 பேரும் ஓட்டான், நமக்கு ஏண்டா இந்த விஷப்பரிச்சேன்னு. அதில் ஒரு பெரியவர் எதையும் கேட்கல, அவர் பாட்டும் உள்ளே குதிச்சாரு, அந்த பெரியவரை தூக்கி அந்த கரையில் போட்டார். அப்போது பார்வதி தேவி கேட்டார் அந்த பெரியவரை பார்த்து, ஏம்மா நான் சொன்னது காதில் உழலையா, நீ பாவம் செய்யலையா? ஆ சும்மா இருமா, பாவம் செஞ்சேன்னா பாவம் செய்யலாம் என்ன, அப்படியே நான் பாவம் செஞ்சிருந்தாலும் கங்கையில் மூழ்கினா என் பாவம் போயிடும் இல்லை, அப்புறம் நான் இவரை கரை சேர்க்கலாம் இல்லை. ஆஹா, இவன் ஒத்தந்தான் கைலாயத்துக்கு வருவான், ஏன்னா கங்கையில் மூழ்கி எழுந்தால் பாவம் விலகும் என்ற மூதோர் சொன்ன நம்பிக்கை வார்த்தையை நம்பறாம் பார்த்தீங்களா, இந்த நம்பிக்கை தானடா வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஆதாரம், அதுதானே நம்பிக்கை, அதுதான் நம்ம தேசத்தின் ஆன்மீகத்தின் சாரமே நம்பிக்கை. உண்மையை தேடுவது அறிவியல், அங்கே ஏன் எதற்கு எங்கே எப்படி எப்போது யாரால் என்ற கேள்விகள் பிறக்கும், இங்கே கேள்விகள் பிறக்கப்படாது. முன்னோர் சொன்னது சொன்னதுதான், ஞானிகள் சொன்ன உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஞானிகள் சொன்னது சொன்னதுதான், ஞானிகள் சொன்னதை போய் ஆராய்ச்சி செய்யப்படாது, ஞானிகள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் உள்ளது, நம் ஆயுளை காப்பது, நம்பிக்கையோடு செயல்பட வேண்டுமே தவிர அதில் போய் குதர்க்கம் பார்க்கப்படாது, கேள்வி கேட்கப்படாது, அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. முழுக்க முழுக்க அறிவுக்கு அங்கே வேலையே கிடையாது, உணர்வுக்கு மட்டும்தான் இங்கே வேலை, அந்த உணர்வு நம்பிக்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அந்த நம்பிக்கை. எதுங்க வீண் போச்சு, நம்ம முன்னோர்கள் சொன்னானே இத்தனை இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை செகண்டுக்கு சூரியகிரணம் வரணும்னா சந்திரகிரணம் வரணும், எது தப்பாச்சு, ஏதாவது தப்பாச்சு, எல்லா கணிப்பும் இங்கே இருக்கிறது. முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, மூதறிஞர்கள், அனுபவத்தின் சிகரங்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், இதே சிதம்பரத்தில் இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி 10 வருஷத்துக்கு முந்தைய நான் ஒரு பையனை கேட்டேன், அடே தம்பி பெரிய கோயில் நடராஜர் கோயிலுக்கு போகிறது எவ்வளோடா நேரம் ஆகும்னு, நடந்தால் அரை மணி நேரம், நாய் துரத்துனா 5 நிமிஷம் தான், இதுக்காக நான் ஒன்று தேட முடியுமா, அல்லது அது என்ன அங்கே தான் கொண்டு போகும்னு யார் கண்டான், இல்லை அது என்ன துரத்துமா என்ன கடிக்குமா நான் தெரியுமா, சரி அந்த பையன் வயசில் அப்படி தான் சொல்லுவான், போகட்டும் போ. ஏன்னா ஐயா சொன்ன ஒரு தர்மம் பாலாஜி சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உண்மையில் யார் அந்த மாதிரி இது வரைக்கும் விளக்கம் தமிழில் சொன்னதே இல்லை, அரஞ்சய விரும்புன்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை 60 சினம்னு சொன்னது. ஏன்னா அரஞ்சய விரும்புன்னு அவனை உட்கார வச்சு இலை போட்டு பரிமாறி சாப்பாடெலாம் வச்சுவிட்டு இது என்ன இது என்ன ஏதாவது கேட்டான்னால கூட கோவப்படக்கூடாது, ஏன்னா அதுக்காக தான் கோவப்படக்கூடாதுன்றது தான் 60 சினம்னு அடுத்த வார்த்தை வச்சாங்கன்னு சொன்ன ஒரு அழகு நம்முடைய தவத்திரு சுவாமிகள் சொன்ன அந்த அருள் உரை, என்ன அழகு. சரின்னு இந்த பையன் அவன் வயசுக்கு அப்படி தான் சொல்லுவான்னு சொல்லி 70 வயசு பெரியவர் திண்ணையில் உட்காந்துங்கிறார், ஐயா பெரியவரே பெரிய கோயில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அவர் எதுவுமே சொல்லலை, காது கேட்கலன்னு நான் முடிவு பண்ணி ஒரு 10 அடி தூரம் போனால் கை தட்டி கூப்பிட்டாரு, 20 நிமிஷம் ஆகும்னார். இதை முதல்ல சொல்ல வேண்டித்தானே, என்னை ஏன் போட்டு கூப்பிட்டேன்னு, நீ எந்த வேகத்தில் நடப்பேன்னு எனக்கு எப்படியா தெரியும், உன் வேகத்தின் நடைய கணக்கு போட்டேன், 20 நிமிஷம் ஆகும் நான் முடிவு பண்ணேன். இதான் அனுபவம், பெரியவங்க சொல்கிறது மாதா பிதா குரு சொல்கிறத கேட்கணும், அப்படியே கேட்டால் வாழ்நாள் முழுவதும் பயன், அதில் குதர்க்கமே பேசக்கூடாது, எதிர்த்தே பேசக்கூடாது,
இது நடக்குமான்னு சந்தேகப்படவும் கூடாது. ஏன்னா உலகத்திலே கொடிய நோய் சந்தேக நோய், அது வரவே கூடாது நம்மக்கிட்ட. அப்படியே முழுமையாக நம்புங்க, அந்த அருளாசி நம்மை கரை சேர்க்கும். உண்மையே நான் ஒரு பெரிய வைப்ரேஷன் நம்ம கூட வரும். அந்த அவர் மனசில் வாங்கின்னு துணிச்சலாம் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், நெருப்பிலும் நடக்கலாம் நேரிலும் நிற்கலாம், ஒன்றும் எதுவும் பண்ணாது. அந்த நம்பிக்கையோட இருக்கும். அந்த நம்பிக்கையைத்தான் கற்றுத்தந்தவர்கள் நம்முடைய ஞானிகள். நாவுக்கரசரும் அந்த நம்பிக்கையை தான் கற்றுக் கொடுத்தார், ஞானசம்பந்தரும் அந்த நம்பிக்கையை தான் கற்றுக் கொடுத்தார், சுந்தரமூர் சாமிகளும் அந்த நம்பிக்கை தான் கற்றுக் கொடுத்தார். என்னங்க மணிமுத்தாற்றில் கொண்டாந்து திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு கோவில் திருப்பணி பண்ணணும்னு சொல்லிவிட்டு சுந்தரமூர் சாமிகள் போய் விருத்தாசல விருதகிரீஸ்வரரை வேண்டார். ஐயா நம்ம செலவு பண்ணி பணமே இல்லையா, சாமியினுடைய திருவிழாவில் பொன்னும் பொருளும் வேணும்ன்றார். ஏராளமான பொன்னையும் பொருளையும் கொடுத்துட்டார் விருதகிரீஸ்வரர். இதை நான் எப்படி தூக்கி போவேன், விருத்தாசலத்திலிருந்து நான் திருவாரூருக்கு போகணும் எல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் தோழர் இல்லையா, தோழமை இல்லையா, இறைவனுக்கு தோழமை முறையிலே போய் பேசுவார். பார், இதெல்லாம் என்னால் முடியாது, இங்கேருந்து தூக்கி போனோம்னு வச்சுக்கா, ராத்திரியில் திருடங்கள்லாம் வந்து வழிபறி கொள்ள பண்ணிட்டானன்னா என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வாங்கின அத்தனை பொண்ணும் பொருளையும் நான் இழக்க தயாராக இல்லை. தபார், உன்னை நம்பி இந்த மணிமுத்தாத்தில் நான் போடுவேன், அவ்வளவு பொண்ணும் பொருளும் எனக்கு கமலாலயம் குளத்தில் கிடைக்கணும், திருவாரூர் கமலாலயம் குளத்தில் கிடைக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு நேராக கொண்டு போய் நம்பிக்கையோட மணிமுத்தாற்றில் பொன்னையும் பொருளையும் போட்டார். நடந்து போய் அப்போல்லாம் ஏது டிரான்ஸ்போர்ட்லாம், நேராக போனார், நடந்தே போய் பல தலங்களை தரிசனம் பண்ணிக்கிட்டு நேராக கமலாலயத்துக்கு போகிறார். திருவாரூரில் குறிப்பிட்ட இடத்துல பதிகம் பாடுறார். அவர் இங்கே போட்ட பொன்னும் பொருளும் அப்படியே கிடைத்தது என்று சுந்தரமுத்சாமிகளுடைய வரலாறு எழுதியிருக்குதுன்னா, அன்புக்குரியவர்களே, இதுதான் ஏடிஎம் கான்செப்ட் தான். ஒரு இடத்துல பணத்தை போட்டால் இன்னொருத்தில் எடுக்கலான்றத ஏடிஎம் கான்செப்டே சுந்தரமுத்து சாமிகள் தான் நம்ம கொடுத்துருக்கிறார். நீங்கள் அப்படி பாருங்கன்றேன் நான், இல்லை துறையூரில் போட்டு டெல்லியில் எடுக்கலாம், அது இப்போ இது எப்படி சாத்தியமோ அதுவும் அப்படி தான் சாத்தியமாச்சு. எங்கள் கண்ணை எடுத்து கொடுத்தா ஊனுக்கு ஊனுன்னு கண்ணை எடுத்த அப்போ நான் இன்றைக்கி கண்ணை மாற்று உறுப்பு பொருத்துறோமா இல்லையா, இப்போ மாற்று உறுப்பு பொருத்தலாம்ன்ற ஒரு கான்செப்டை கொடுத்தது கண்ணப்ப நாயனாருடைய என்னுடைய ஆன்மீக கதை தானையா, அதுக்கு அஸ்திவாரம். நாம் என்ன நமக்குள்ள எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே இருக்கிறது நம்மக்கிட்ட தெரியல. ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துன்னு 30 வருஷமாக ஒரே இடத்துல உட்காந்துன்னு பிச்சை எடுத்துனுங்கிறார், அங்கேயே காலமாயிட்டார், ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல ஊரை விட்டு போவோங்கிற இங்கேயே அடக்கம் பண்ணிவிட்டுருந்தான்னு பல தோணா, கோடிக்கணக்கான தங்கம் உள்ளே இருக்குது புதையில், அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான புதையில் இருக்கிறது தெரியாமலே அந்த ஆள் மேலேயே உட்காந்துக்கின்னு யாசகம் பார்த்த மாதிரி, மிகப்பெரிய உலகமே வியக்கக்கூடிய அறநூல்களை நம்ம வச்சுக்கிட்டு ஒன்றுமே இல்லைன்றது அந்த செயலுக்கு நமக்கு என்னையா வித்தியாசம். அதனால் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட, நிறைய உள்வாங்கணும், உள்வாங்க நேரம் இல்லையா. கற்றிலனாயினும் கேட்கனார் திருவள்ளுவர். ஏன் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இங்கே உக்காந்துக்கின்னு நான் பேசுறேன்னு தவிர என்னை விட பல மடங்கு அறிவாளிகள் நீங்கள் தான். ஏன்னா நான் ஒரு சிலவற்றை படித்து உள்வாங்கி என் கருத்தையும் சேர்த்து நான் தர்றேன். பல அறிஞர்களுடைய கருத்தை உள்வாங்கியதனாலே உலகத்தில் கற்றதை விட கேள்வி ஞானம்தான் மிகச்சிறந்த பெருமைக்குரியது. அதனால்தான் ஆண்டவன் நமக்கு ரெண்டு காதை ஓப்பனாக வச்சுருக்கிறான், எந்த நேரத்துலையும் கேட்கணும். கண்ணுக்கு இமை வச்ச மாதிரி இதுக்கு ரெண்டு மூடி வச்சுருந்தான்னு வச்சுங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இதுக்கு ரெண்டு மூடி வச்சுட்டா ராத்திரியிலே எல்லாத்தையும் போட்டு மூடிடுவான். என்ன அழகாக படைப்பு, நம்ம படைப்பின் ரகசியங்க இதெல்லாம். காது ரெண்டும் ஓப்பனாக வச்சுக்கிறோம், நிம்மதியாக கேளு எல்லாத்தையும் கேளு. சாமி கூட சொன்னாங்க, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. ஊசி ஒரு முனை கூறா இருக்குது, இன்னொரு முனை துவாரம்னு சொல்லலை தமிழன், ஓட்டைன்னு சொல்லலை தமிழன், அதுக்கு கூட காதுன்னு பேர் வச்சான். அதில் எது நுழையுது, நூல். அப்போ ஒரு காதுன்னா எது நுழையணும், நூல். நூல்னா புத்தகம்,
அந்த நூல் நுழைஞ்சு என்ன பண்ணுது, கிழிஞ்ச ஆடையை தச்சு ஒரு மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுது. என் மனிதனை உனக்கு இரண்டு காதுகளை இறைவன் படைத்தான், ஏராளமான அறநூல்களின் கருத்துக்கள், ஞான வடிவாக இருக்கக்கூடிய ஞானிகளின் கருத்துக்கள் செவி வாயிலாக நெஞ்சு களத்தில் இறங்கி ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் எல்லையால் பிரிந்து கிடக்கிற இந்த உலகத்தை ஒன்றாக்குவது தான் உன் தலையாய கடமை என்பதற்காகத்தான் அந்த காதுன்ற ஒரு அர்த்தத்தில் தமிழன் வைத்தான். அது இவ்வளோ பெரிய விஷயம், ஏராளமான நூல்கள் இருக்குது, எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தர்மத்தை கையில் எடுத்தவை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தர்மம் இருக்குது. சொத்து வேண்டும் வேண்டும் என்று போராடினால் சொந்தங்கள் அழியும் என்ற எச்சரிக்கையை செய்வது தான் மகாபாரதம். சொத்து வேண்டாம் என்று தூக்கி எறிந்தால் சொந்தங்கள் பெருகிக்கொண்டே வரும் என்பது தான் ராமாயணம். என்றைக்கும் நீ சத்தியவானாக உண்மையானவனாக இரு, நீதான் உனக்குள்ளே அத்தனை சக்தியும் பிறக்கும் என்பதுதான் ஹரிச்சந்திர புராணம். ஒரு ஹரிச்சந்திர புராண நாடகத்தை பார்த்துத்தானே ஒரு குழந்தை வைராக்கியம் கொண்டது, வாழ்நாள் முழுவதும் நான் வாய்மையை கடைபிடிப்பேன், மனிதனாக பிறந்தவர் மகாத்மாவாக உலகம் போற்றுகிற உத்தமராக வந்தார் என்றார், எப்படி அது சாத்தியமாயிற்று? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அறங்களை படிப்பதோடு நிறுத்தாமல் உள்வாங்கி நாம் செயல்படுத்த தொடங்குகிற போதுதான் அதனுடைய சிறப்பும் பெருமையும் அறியப்படுகிற காரணத்தினால் மற்றவர்களும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு களம் அமங்கே அமைகிற காரணத்தினால், அன்பிற்குரியவர்களே, இந்த அருட்பெரும் குடிலே சொல்லப்போனால் இது ஒரு அருட்பெரும் குடில், தவத்திரு ஆறுமுக அரங்க மகாதேசிகர் ஒரு இறை அவதாரமாக, முருகப்பெருமானுடைய அவதாரமாக, அகத்தியருடைய அவதாரமாக, அருட்பிரகாச வள்ளலாருடைய தோற்றமாக, நாம் அவரை தரிசிக்கவில்லையே என்ற வருத்தம் வராத வண்ணம் நான் இருக்கிறேன் என்று நம்மெதிரே அருள்பாலிக்கிற அந்த அருளாளருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்குவோம், அவர் அருளுரைகளில் ஏற்போம், வாழ்வில் செம்மையாக வாழ்வோம். இந்த பசிப்பிணி மருத்துவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு நமக்கெல்லாம் அருள்பாலிக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திப்பதைத் தவிர வணங்குவதைத் தவிர வேறொன்றும் அறியேன். உண்மையிலேயே ரொம்ப அற்புதம், ரொம்ப ஆனந்தம். இதை நாள் முழுவதும் நாடோறும் எங்கெங்கெல்லாம் மேடை வாய்க்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஓங்காரக்குடிலின் மகத்துவத்தை, இங்கே நடக்கிற தர்மத்தை, இங்கே செயல்படுத்தப்படுகிற அறப்பணியை, இங்கே பசி நீக்கும் இந்த திருப்பணியை, ஒரு கோவில் கட்டுவதை விட இது மேலான மகத்துவம் பெற்ற பெருமைக்குரியது என்பதை செல்லுகிற இடங்களிலெல்லாம் சொல்லி ஒரு தூண்டுதலை உருவாக்குகிற ஒரு திருப்பணியை கூட நான் இன்று முதல் செயல்படுத்துவேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை தந்து, இந்த இனிய நிகழ்வினை எவ்வளவு பெருமக்கள் அருகிருந்து, உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி அரங்கம் நிறைந்த கூட்டத்தை நான் பார்த்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. சமீபத்தில் நான் ஆளில்லாமலே பேசி பழகிவிட்டேன். ஏன்னா வசந்தி டிவியில் பத்மாவதி தாயாருடைய பிரம்மோற்சவம் பண்ணுவேன், சபரிமலை மகரஜோதியை நான் பண்ணுவேன், வெறும் மானிட்டர் தான் எதில் இருக்கும், அந்த ஸ்டுடியோவில் இருக்கிற கேமராமேன் கூட வெளியே போடுவார், நான் மட்டும் தனியாகவே ரெண்டு மணி நேரம்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இவ்வளோ கூட்டத்தை பார்க்குற போது உண்மையிலேயே என் ஞான குருவுக்கு நான் ஆயுள் முழுக்க நன்றி உடையவனாக இருக்க வேண்டும். காரணம், நான் இவ்வளவு படித்தும் இவ்வளவு பேசினாலும் என் மனைவி இப்போ மகிழலை, என் பிள்ளைகள் மகிழலை, ஆனால் சம்பந்தமில்லாத இவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் கைதட்டி என்னை மகிழ்விக்கிறீர்கள் என்றால் இந்த பெருமையை தந்த அருளாளர் அவர்தான். என்னை ஆசீர்வதித்த அந்த மகானுடைய இந்த பிரபஞ்சத்தின் நம் கண்கண்ட கடவுளாக இருக்கக்கூடிய அவருடைய திருவடிகளை வணங்கி மகிழ்ந்து, ஒரு யாமிருக்க பயமேன் என்று முருகனுடைய படத்தை பார்த்திருப்பீர்கள் நீங்கள், மறுபடியும் தவத்திரு அடிகளாரை கையில் ஒரு வேலை கொடுத்து அந்த படத்தையோடு மனதோடு பாருங்கள், அந்த குழந்தை அப்படியே கண்முன்னால் தெரியும்.
அந்த ஆறுமுக குழந்தையின் திருவடி மலர்களை பற்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.